புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப். ஒரு பொண்ணுக்கு விருப்பாவது சொல்றதுங்கிறது திருவிழால வந்த சாமி மாதிரி ஓன ஆட ஆரம்பிச்சிருவாங்க. கத்துறது குதிக்கிறது பறக்கிறதுன்னு எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கும். நீ சீரியஸ் எடுத்துக்கிட்ட ஹர்ட் ஆவ. சோ டேக் இட் ஈஸி மேன். டேய் அவளுக்குலாம் உள்ள சீன் அடிக்காம இருந்தா சரி. லைட் எடுத்துக்கோ. டேய் இத பார்த்தா ப்ரோபோஸ் பண்ண போற மாதிரி இல்லடா, சண்டைக்கு போற மாதிரி இருக்கு. இப்ப கரெக்டான பாயிண்ட் சொன்னடா பாபி. 4 இயர்ஸ் தேவலமா டைம் வேஸ்ட் பண்ணிட்ட. கான்ஃபிடண்டா இரு மச்சான். நீ எவ்வளவு கான்ஃபிடண்டா சொல்றியோ, கீதா அவ்வளவு சீக்கிரமா கன்வின்ஸ் ஆகி கனெக்ட் ஆயிடுவா. கீதா சொல்லு பாபி. சித்துன்னு 4 இயர்ஸ் லவ் பண்றான். ப்ளீஸ் அக்செப்ட் ஹிம். டேய் நான் உனக்கு ஃபர்ஸ்ட் டேல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், அவனுக்கு கூட சுத்தாத என்ன. கீதா நீ நினைக்கிற மாதிரி இல்ல கீதா. அவன் அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டான். இப்ப கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆக போறான். அப்புறம் ஜாபும் கிடைச்சிடும். என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாத. அவன் எவ்வளவு கேவலமானவனே எனக்கு நல்லா தெரியும். அவனோட ரெக்கார்ட்ஸ் நீதான் எழுதுவ, அவனோட ப்ராஜெக்ட்டும் நீதான் பண்ணுவ, பாஸ் பண்றது கூட நீதான் ஹெல்ப் பண்ணுவ, அவனுக்கு ஜாப் வரதுக்கு காரணம் கூட நீதான். அவன் ஒரு மண்ணும் பண்ணல எனக்கு நல்லா தெரியும். டேய் சித்து, அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க? நான் சொல்றேன், எதுக்கு போபி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு? சித்துனா எனக்கும் பிடிக்கும். எங்க அப்பா மட்டும் பிரின்சிபலா இல்லனா நான் இவன் கூட எப்பவோ ஓடி போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிருப்பா. நிஜமாவாடா? அட உண்மையாடா? இதெல்லாம் விட்டுரு, நீ லவ் பண்றேன்னு சொல்லு, வேணா கன்சிடர் பண்ணு. என் ஒப்பீனியன் அது இல்ல, அப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்டும் இல்ல. கீதா அட்லீஸ்ட் இந்த பூவாச்சும் வாங்கிக்கோ, இல்லைன்னா அவன் ஃபீல் பண்ணுவான். இத கொண்டு போய் அவன் காதுல வச்சுக்க சொல்லு. யா 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 யா. சரி விடுறா, பிரின்சிபலோட பொண்ணு, அந்த குவாலிஃபிகேஷனை தவிர அவ ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ மச்சான், உனக்கு ஓவரா திமிர ஆயிடுச்சு. இன்னைக்கு இருக்கு இருடா உனக்கு. ஏய் அவ நேரா உங்க அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டானா? பாத்துக்கலாம்டா. ஏண்டா என் பொண்ணுக்கே ப்ரோபோஸ் பண்ணுவீங்களா? இருங்க சொல்றேன். சுசீலா சார், ஒரு மாசத்துக்கு இவங்களை சஸ்பெண்ட் பண்ற லெட்டர் ரெடி பண்ணு, அப்பதான் இந்த காலேஜுக்கு பிடிச்ச சனி எல்லாம் ஒளியும். ஓகே சார்.
சார், இன்னும் நாலு நாளா காலேஜே முடிய போகுது. இப்போதைக்கு சஸ்பென்ஷன் லெட்டர். என்னடா லாஜிக் பேசுறீங்களா சுசீலா? சார், இவனுங்க கான்ட்ராக்ட் பேடுன்னு சர்டிபிகேட் ரெடி பண்ணுமா, இவனுங்களுக்கு வரப்போற ஜாபும் கிடைக்காமலே போகட்டும். என்னடா திரும்பவும் வந்துட்டா, இவனுங்க லைஃபையே க்ளோஸ் பண்ணிட்டேன், நீ கிளாஸுக்கு போமா? அது இல்லப்பா, சுரேஷ் பேட்ச் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்னாச்சுடா? காதலிச்ச காதலியால காதலால காதல் வந்து காதலியோட காதல். சுசீலா சார், இவனுங்க கான்டாக்ட் சர்டிபிகேட்டையும் சேர்த்து ரெடி பண்ணுமா? சார் சார் சார், வேணாம் சார், வேணாம் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், சார் சார் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். அப்பா, இப்போ யாருமா? ரமேஷோட பேட்ச். காதல் ரொம்ப இஷ்டம், உங்க அப்பாவ நினைச்சா ரொம்ப கஷ்டம். ஸ்டாப். சுசீலா சார், ஒருத்தருக்கு கேரக்டர் சரியில்லைன்னு சர்டிபிகேட் கொடுத்தா பரவாயில்ல, ஆனா இப்படி எல்லாருக்குமே கொடுக்கிறது. நானா? நான் தான் காரணமா? எஸ் சார். அப்ப ஒரு வேலை பண்ணு, என் பொண்ண சஸ்பெண்ட் பண்ணு. அப்பா, என்ன புடிச்ச தரதரம் எல்லாம் ஒளிஞ்சு போயிடும். குட் ஐடியா சார். வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போய் கார்த்திகை தீபம் சீரியல் பாரு. போங்கப்பா. டேய் சித்து, இப்ப நீ என்ஜாய் பண்ணுவ, ஆனா உன்னை வச்சு விளையாடுறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அதை நீ ஞாபகம் வச்சுக்க. டென்ஷன் தள்ளு மாமா, லைஃபுக்கு என்ன ட்ராமா, ரிவர்ஸ் வேணா வேணா, கியர் மாத்து மாமா, இது போல இன்றில்ல மூவ் ஆன் பண்ணு மாமா, தொலைஞ்சு போன லைஃப் மெயில்ஸ் ட்ராஷில் போடு மாமா, ஐபேட் ஆஃப் பண்ணு, ஜிபே பே பண்ணு, கேஷில் லாஸ் மாமா, ஃப்ரெண்ட்ஸ் தான் க்ளோஸுமா, மத்த எல்லா வேஸ்டுமா, சூஸ் ரைட் வேயுமா, காலேஜ் வர குதிச்சாலே அட்டெண்டன்ஸ் குறவாகும், லைஃபில் ஒன்னும் சவர் இல்ல, ரோட்டில் டிராவல் ஆகும், கூகுள் மேப்பில் வழி இல்ல, சொந்த மேப் நீ போடு, நல்லவங்க போன வழி ஜிபிஎஸ் அது தானே, பெட்ரோல் இல்லன்னா பாக்கெட் காலினா, ஜாபனு இல்லன்னா மார்க்கெட் ஜீரோனா, ஊரே தான் போகணும், டென்ஷன் ஹைனா, வாடா டார்கெட்டுடா, துல்காலா போலடா, ஜிமில்லியும் கானடா, ராக்கெட் போல இருடா, ஸ்பேஸ்லி தா கிங்கடா. Tension bana mama, happy mention mama, tension bana mama, happy mention mama. Successful all ella nee parvin mama, veil pogum bodella prohibition da mama, rules onnu inge da தனா வந்ததில்லடா, ரூல்ஸ் பிரேக் நீ பண்ணு, மத்தவங்க வரணும்னா, டாஸ்மாக் வேணாண்டா, டிக்டாக் வேணாண்டா, பிகோஸ் வேணாண்டா, பிஎஃப் வேணாண்டா, நேச்சரே போதும்டா, ஃபியூச்சரே எதுதாண்டா, வாழ்ந்தா டார்கெட்டுடா, அப்துல் கலாம் போலடா, ஜீவனியும் காண்டுடா, ராக்கெட் போல எகிருடா, ஸ்பேஸ்லிடா கிங்கடா.
நம்ம காலேஜ் பொண்ணுங்களோட மத்த காலேஜ் பொண்ணுங்க தான் மச்சான் செம்மையா இருக்காங்க. நிஜமாடா சூப்பரா இருப்பாங்கடா. அதுக்கு நம்ம காலேஜ் பொண்ணு மட்டமா சொல்ல முடியாது மச்சான். ஆமாடா. டேய் டேய் எங்கடா போற? எங்கடா போற? டேய் பாவும்டா, யாரதோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஹால் டிக்கெட் 10:30 எக்ஸாம்டா. மிஸ் ஆனா திரும்ப எப்ப எழுத முடியுமோ. பாபி நம்மளுக்கு எதுக்குடா? டேய் ஹாப் நாள் எக்ஸாம்டா, இப்போ வந்துறேன் ஒரு நிமிஷம். டேய் என்னடா இது? டேய் 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 மச்சான் நமக்கு பசிக்குது, நம்ம சாப்பிடலாம், வருவோம்டா. சார் ப்ளீஸ் சார். மா என் உயிரை வாங்காதமா, ஹால் டிக்கெட் இல்லாம எக்ஸாம் எழுத அலோ பண்ண முடியாதுமா. என் லைஃப் மேல ஹால் டிக்கெட் இல்லாம எழுத வைக்க முடியாதுமா, அப்புறம் எனக்கு தான் பிரச்சனை ஆயிடும், புரிஞ்சுக்க. ஹலோ, இங்க இருந்து வந்திருக்கோம் என் உயிரை வாங்குறதுக்குனே. கடவுளே. ஹலோ சொல்லுங்க. நான் கோவில் கோவிலுக்கு வந்தங்க. அது வேண்டுதல் வேண்டுதல் இருக்குல்ல, அதான். சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க எனக்கு இன்னொரு தேங்க்ஸ் கூட சொல்லணும். எதுக்கு? உங்க ஹால் டிக்கெட். ஓ மை காட், நீங்க செஞ்சது சாதாரண உதவி இல்லைங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சித்து, நம்ம காலேஜ்ல எத்தனை பொண்ணுங்க இருக்காங்கடா, போயும் போய் அந்த பிரின்சிபல் பொண்ணை போய் லவ் பண்றியடா, இதால ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா வேலை கூட கிடைக்காது. இந்த பொண்ணுங்கலாம் பொண்ணுல இருந்து ஆன்டியா மாற வயசுல ரொம்ப அழகா இருப்பாங்கல்ல. டேய் வாய் மூடுறா, இங்க நம்ம ப்ராஜெக்ட் டப்பா டான்ஸ் ஆடுது, நீ என்ன பொண்ணு ஆன்டின்னு புலம்பிட்டு இருக்க? நீ எல்லாம் என்னடா தலைவர் ஃபேனு? அதான் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு பாபி இருக்கான்ல, நீ தலைவர் வாழ்கன்னு மட்டும் சொல்லிட்டு சொல்லுங்க. மார்னிங் எழுதின எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் வரும்னு கவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஜாக்கிரதமா, படிக்கிறேன்னு உன் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா நரகத்தை காமிப்பாரு. சரி, ஹாஸ்பிடலுக்கு போனியா இல்லையா? போனமா, சின்ன சைக்காட்ரிக் ப்ராப்ளமா, டென்ஷன் அதிகமா இருந்தா வரும்னு சொல்றாங்க. டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க. எங்களாலதான் உனக்கு இந்த கஷ்டம், அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து உன் வாழ்க்கையே கெடுத்துட்டோம். மா, நான் நல்லா தானே இருக்கேன், எதுக்கு இப்படி பேசுற? என்ன நல்லா இருக்கியோ என்னவோ, அட்லீஸ்ட் எங்க கிட்ட பேசுற விஷயமாவது அவருக்கு தெரியுமா? தெரியாதுமா. அம்மா அம்மா, அவர் வந்துட்டாரு, நான் அப்புறமா பேசுறேன்.
எவ்வளவு நேரம் கதவு திறக்க? ஸ்டவ் மேல பால் வச்சிருந்த. அப்படியா? சாப்பிடுறீங்களா? தவல்ல. ஏய் வரேங்க. என்னது? பாலு குடி. சியர்ஸ். படு. நாளைக்கு பேசலாம் தூங்க. உங்க பார்ட்னர் கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா? உங்க தாம்பத்திய வாழ்க்கையில அதிருப்தியா இருக்கீங்களா? அப்ப நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அது என்னன்னா, உங்க பார்ட்னர் கிட்ட மனசு விட்டு பேசுறது. அப்படி பேசுறதுனால நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உனக்கு என்ன வந்துச்சு? நீ என்ன வேணா சொல்லுவ. என் இடத்துல இருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். பேசணுமா? பேசணும். போ, போயிட்டு பேசு. ஹாய், திஸ் இஸ் பாபி. காலையில ஹால் டிக்கெட் கொடுத்தனே. ஹாய், தேங்க்ஸ். காலையில பெரிய ஹெல்ப் பண்ணீங்க. நான் ஒரு காஃபி எக்ஸ்பெக்ட் பண்ண, நீங்க தேங்க்ஸோட முடிக்கிறீங்களே. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இருக்கீங்களான்னு பார்த்தேன். ஆனா நீங்க இல்ல. அப்போ நாளைக்கு? கஷ்டம், எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இனி நீ காஞ்சிபுரம் வரமாட்டேன். எதுக்கு ஃபேஸ் டல்லா வச்சிருக்கீங்க? ஒரு பியூட்டிஃபுல் லேடி கூட காஃபி குடிக்கிற சான்ஸ் மிஸ் பண்றேனே. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுல, நீங்க இன்னும் தூங்கல? கல்யாணத்துக்கும் தூக்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ நீங்க ஏதாவது லோன்லியா ஃபீல் பண்றீங்களா? என்ன ரிப்ளை காணோம்? ஹலோ, இருக்கீங்களா? என் வீட்டுக்காரர் டியூட்டி போயிருக்காரு, இன்னும் வரல. ஓ, நீங்க எக்ஸாம் எழுதுறது அவருக்கு தெரியாதுல்ல? உங்களுக்கு எப்படி தெரியும்? மார்னிங் பெல் அடிச்சனே. உங்களுக்கு எந்த ஊரு? உங்க ஏஜ் என்ன? ராங் க்வெஸ்சன். அப்போ அப்போ என்ன? உங்களோட ஃபோன் நம்பர். இவன் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கான். குட் மார்னிங். குட் மார்னிங். ஏய், வண்டி சாவி எங்க? கதவு மூடு.
சொல்லுங்க. நேத்து நீங்க ரெட் கலர் சாரியில ரொம்ப அழகா இருந்தீங்க. மனசு தவறி சாய்ந்ததே, வயசும் கூடி போனதே. மனசு தவறி சாய்ந்ததே, வயசும் கூடி போனதே. நீ மெல்ல சிரித்தே, என்னை பார்த்தே, நானும் பறக்கவே, வானில் மிதக்கவே. என் காதல் பிறப்பு உள்ளே தவிப்பு, பூவின் வாசமே எந்தன் சுவாசமே. மயங்கி போனேன் உன்னால் தானே, மீண்டும் எழும்ப மனமும் இல்லையே. என்ன செய்ய ஏது செய்ய, என்னை காதல் வந்து மெல்ல கொய்யவே. மனசு தவறி சாய்ந்ததே, வயசும் கூடி போனதே. மனசு தவறி சாய்ந்ததே, வயசும் கூடி போனதே. மனசு தவறி வயசும் கூடி. காற்றில் மெல்ல பறக்கவே, துடிக்கும் இந்த நிதயமே. என் தூக்கம் மறந்து போனதே, கால நேரம் மாறுதே. நான் உன்னை சேர வாழ்க்கை மாற, கனவுகள் நிஜமாகும் காலம் கூடுமா. உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேக்கலாமா? கேளுங்க. உங்க ஹஸ்பண்ட் ரொமான்டிக்கா? ரொம்ப. உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்னு கேக்குற? என்ன பேசுற? சரி சரி, நான் இன்னொரு க்வெஸ்சன் கேக்குறேன். நீங்க நல்லா சமைப்பீங்களா இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா சமைப்பாங்களா? நான் தான். உனக்கு எப்படி தெரியும்? எதுக்குன்னா, நான் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க சமைச்ச கேவலமான சமையல நிறைய தடவை சாப்பிட்டிருக்கேன், அதனாலதான். இப்ப சொல்லு, உன்னோட ஹஸ்பண்ட் ரொமான்டிக்கா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும்?
உன் ஹஸ்பண்ட் ரொமான்டிக்கா? உனக்கு எப்படி தெரியும்? உன் ஹஸ்பண்ட் ரொமான்டிக்கா? உனக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு என் வீட்டுக்காரர் ரொமான்டிக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். என்னது இது? என்னாச்சு? பெர்மிஷன் இல்லாம கையெல்லாம் பிடிக்கிற? சாரி. ஆனா பெர்மிஷன் வாங்கிட்டு கை பிடிக்கலாம். என் வீட்டுக்காரரு இப்ப போன் பண்ணுவாரு பாரு. ஹலோ, என்னங்க? என்ன பண்ற? போர் அடிக்குது, டிவி பாத்துட்டு இருக்க. எல்லாம் பழைய படம் தான். சன் டிவில அந்த நாள், கே டிவில 16 வயது நிலை, ஜெயா டிவில முள்ளு மலரும். அந்த மாதிரி சினிமாலாம் நீ பார்க்க மாட்டியே? நான் தனியா இருக்கேன் இல்லையா, அதான் போர் அடிக்குது. நீங்க சீக்கிரமா வரலாம்ல? 10 நிமிஷத்துல வர. என்ன? 10 நிமிஷத்துல வரண்டி. ஓகேங்க. அவரு காலையில 10 மணி வரைக்கும் வர மாட்டாராம். என்ன அடிக்கிறியா? எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டா. வரங்க. என் ஷூ வெளியே இருக்கு. ஏன் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தாங்க? பசியா இருக்கா? ஏதாவது சாப்பிடுறீங்களா? அது வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு சிக்கன் சாம்பார் ரசம் வச்சிருக்கேன். என்ன? இல்ல, சிக்கன் கிரேவி ரசம் வச்சிருக்கேன், சாப்பிடுறீங்களா? வேணா. யூ போச்சு போச்சு. Mm-hmm.
படுக்கிறீங்களா? படுத்துக்கிறீங்களா? எங்க எங்க போறீங்க? குளிக்க போறா. குளிக்கிறதுக்கா? ஏ அது சுடுதண்ணி வைக்கலான்னு கேட்டேன். ஐயோ தூங்கிடுவாரு. அதுக்கப்புறம் உன்னை அனுப்பிடுறேன். வெயிட் பண்ணு. என்னது? பால் கொண்டு வா. என்னங்க இன்னைக்கு குடிக்கலையா? என்னங்க என்னாச்சு? தூக்கம் வரலங்க. இப்போ வரும், தூங்க. ஐ எம் ஹெல்ப்லெஸ். கடவுளே, நீதான் என்ன காப்பாத்தணும். எப்படி சொல்லிட்டா இருப்பாரா? வேற லெவல்ல. அதனால்தானடா நம்ம ராம் எப்ப பார்த்தாலும் தலைவர் பத்தியே பேசிட்டு இருப்பான். பின்ன சரி, நம்ம பாபி எங்க? தெரியாதுரா. தெரியலனா எப்படிரா? நாளை காலையில ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணும்ல. ஓ, ப்ராஜெக்ட் வேற இருக்குல்ல. ஹலோ, எங்கடா இருக்க? பாத்ரூம்ல இருக்கண்டா. என்னது, சாயங்காலத்துல இருந்து பாத்ரூம்ல இருக்கியா? நம்ம பாத்ரூம் இல்லடா, தேவிகாவோட பாத்ரூம்ல. தேவிகாவா? டேய், என்ன ஸ்பீக்கர்ல போடு. தேவிகா யாரா? தேவிகா யாருனா, நீ சாதாரண ஆளே இல்லடா பாபி. போய் போய் ஒரு போலீஸோட ப்ராப்பர்ட்டி தூக்கிருக்க பாத்தியா? டேய், மாட்டினா அந்த ஆளு என்ன சுற்றுவாண்டா? அப்புறம் உங்களுக்கு ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுக்க யாரா இருப்பா? சரி சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க பாத்துக்கிறோம். அட்ரஸ் எங்க இருக்கு? அனுப்புறேன்டா. டேய், இப்ப என்ன பண்ணலாம்? பாபி நல்லா மாட்டிக்கிட்டான், ஏதாவது பண்ணி அவனை காப்பாத்தணும்டா. அம்மா ராமங்க. டேய், அவைத்துக்கடா, நம்மளே பாத்துக்கலாம். அவனுக்கு தெரிஞ்சா அவன் வரவே மாட்டான்டா. டேய், எங்கடா வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? டேய், நம்ம பக்கத்துல அப்படியா? ரேவ் பார்ட்டினா கண்டிப்பா தம்மு தண்ணி பொண்ணுங்கன்னு சமஜாலியா இருக்கா? இல்லடா, என்னடா கூட்டு போறாங்கடா. வாடா.
கவர்மெண்ட்ல இந்த பார்ட்டியை பேன் பண்ணிட்டாங்க. அப்புறம் இது இல்லீகலா பிரைவேட் ஏரியா நடந்துட்டு இருக்கு. அங்க போறவங்களா ஓபன் மைண்டா இருப்பாங்க. டேய் சித்து, ஏதோ ஒரு ஊர் பேர் சொல்லிட்டு இருந்தியடா, அது என்னடா? காமாபுரம். அப்பா, காமாபுரமா? டேய், அந்த பேரே சம வைப்ரேஷனா இருக்கு. ஊர் எப்படி இருக்குமோ காமாபுரம். ஐ அம் கமிங். இது ஊரா இல்ல காடா எனக்கு புரியலங்கய்யா. அதுல என்னடா சந்தேகம் உனக்கு? இப்போ மக்கள் எல்லாம் இருக்காங்க, பஞ்சாயத்து நடக்குது, பிரசிடென்ட் நான் இருக்கிறேன், எல்லாரோட சேர்த்து திருடங்களும் இருக்காங்களே ஐயா. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? நான் யாத்திரைக்கு போறதை விட்டுட்டு உன் வீட்டுக்கு வந்து காவல் இருக்கு சொல்றியா? அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க ஐயா. ஒரு நல்ல சிகரெட்டா கொடு. என்னடா கொழுப்பா, சைக்கிளை விட்டு இறங்கி வர மாட்டேங்கிற? அதுக்கு இல்லடா, ஊர்ல நிறைய திருட்டு பசங்க இருக்காங்க, உனக்கு தெரியாதா? நல்லா அசந்து தூங்கிட்டோம்னா போட்டிருக்க சட்டையை கூட உருவிட்டு விட்டுருவாங்க, பாத்துக்க. அது சரி. என்னடா சிரிக்கிற? ஆல்ரெடி உன் சைக்கிளை தூக்கிட்டு போயிட்டாங்க டேய். ஏன் சைக்கிளங்க? உன் துருபிடிச்சு போன சைக்கிளுக்காக இங்க வந்து பஞ்சாயத்து கூட்டிருக்கியாடா நீ, வீணா போனவனே. எது ராம, சும்மா இருக்க மாட்டேன், அவளை பேச விடுறா. ஐயா, பட்ட பகல்ல மத்தியான நேரத்துல என் ஜாக்கெட்டுக்குள்ள இருந்த பர்ஸ் திருடிட்டாங்க ஐயா. பட்ட பகல்ல உனக்கு பர்ஸ் தொட்டா கூட தெரியலையாமா? அவன் தொட்டப்போ பர்ஸ் திருடுறான்னு நினைக்கலையா? ராமு, ஜாகிரதையா இருப்பா. நீங்க தான் ஏதாவது பண்ணுங்க ஐயா. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஆம்பளைங்க எல்லாம் ராத்திரி காவலுக்கு இருங்க, பொம்பளைங்க எல்லாம் பகலுக்கு காவலுக்கு இருங்க, பிரச்சனை சால்வ் ஆயிடும். அவளை பேச விடுறா, வீணா போனவனே. அதுக்கு இல்லையா, பகல்ல பொம்பளைங்களும் ராத்திரியும் ஆம்பளைங்களும் பாதுகாப்பு போனா குடும்பம் எப்ப நடத்துறது? அடேங்க அப்பா, அமாவாசை பௌர்ணமிக்கு குடும்பம் நடத்துறதுக்கு இப்படி பதறீங்களாடா? சரியா சொன்னடா. அப்புறம் அவ்வளவு முடியலன்னா ஆம்பளைங்களா ஈர துணியை போட்டுக்கிட்டு படுத்துக்கங்கடா. இன்னையில இருந்து இங்க நடக்க வேண்டியது எல்லாமே கரெக்டா நடக்கணும். ஆமா. சரி, பாபி எங்க இருக்கா? எஸ்ஐ வீட்டுல. எஸ்ஐ வீட்லயா? அவன் எதுக்காங்க போனா? எஸ்ஐயோட வைஃப்க்கு நாளைக்கு ஏதோ கணக்கு எக்ஸாம் இருக்கான், அதுக்கு ஏதோ சொல்லி தர போயிருக்காம. ஏன் அந்த எஸ்ஐக்கு கணக்கு வராதா? ரொம்ப வீக்கம். ஓ ஆமாண்டா மச்சான், நம்மால் கணக்குல புலின்னு தெரியும், விளையாடட்டும். அங்க ஏதோ கார் வருது, வாங்க அதை நிறுத்தலாம். கார் நிறுத்துங்க. அண்ணா, எங்க போகணும்? எஸ்ஐ சார் வீடு எங்க இருக்கு? இந்த பக்கமா போனா ரெண்டாவது வீடு. எதுக்கு எஸ்ஐ வீட்டுக்கு? எங்க ஃப்ரெண்டு தொலைஞ்சிட்டான் சார், கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு போயிட்டு இருக்கோம். என்ன ஊர்ல திருவிழாவா, இவ்வளவு பேர் சுத்திட்டு இருக்கீங்க? திருவிழாலாம் ஒண்ணும் இல்ல, எங்க ஊர்ல திருடங்க சுத்துறானுங்க, அதனாலதான் நாங்க பாதுகாப்பு போறோம். அந்த திருடனுங்க மாட்டினானே, என் பேரை சொல்லி இன்னும் நாலு அடி அடிங்க, அப்பதான் அறிவு வரும். அதான் எஸ்ஐ வீடு. டேய், நீ ஒரு 10 நிமிஷம் எஸ்ஐ டைவர்ட் பண்ணு, அதுக்குள்ள பாபி எஸ்கேப் பண்ணிடலாம். நீ ராம். டேய், எங்கடா போனா? அது அங்க மச்சான் பேரு மதுர, நின்னு பாரு எதிர மரக்க கட்டி. டேய் ராம், ராம் வந்து வரோம். நில்றா ராம். டேய் ராம், ஏய் என்னடா? 1 நிமிஷம் நில்றா, பொறுமையா பிளான் பண்ணலாம். எதுக்குடா பிளான் பண்ணோம்? அங்க பார்ட்டிக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. டேய், அவன் எப்படிடா கூட்டிட்டு வருவ? எப்படி கூட்டுறேன்னு எதுக்குடா கேக்குற? நேரா போய் எஸ்ஐ வீடு கதவை தட்டலாம். சார், உங்க வைஃப்க்கு என் ஃப்ரெண்டு கூட வேலை முடிஞ்சுனா அனுப்பிவிடுங்க, பார்ட்டிக்கு டைம் அதுன்னு சொல்லுவோம். சிம்பிள். டேய், அனுப்புறது இல்ல, உன்னையும் அவனையும் சேர்த்து கொண்டு வர்றா. அனுப்ப சொன்னா எதுக்கு கொள்வாரு? டேய், அவன் இங்க வந்தது எஸ்ஐ வைஃப்க்கு கணக்கு சொல்லி தர இல்ல. அப்புறம் ஏய், அவங்க வீட்டுக்காரி நீங்க நைட் டியூட்டி போனா? நைட் டியூட்டிக்கு போனா? நைட் டியூட்டிக்கு போனா பாவம் தனியா இருப்பாள்ல, அதான் துணையா இருக்கலான்னு பாபி வந்தான். அடச்சி,
இந்த நேரத்துல எஸ்ஐ வீட்ல போய் நம்ம கதவு தட்டோம்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரீசன் வேணும். அது எமர்ஜென்சியா இருக்கணும். யாரு சார்? காஞ்சிபுரத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். ஆமா சார், ஆமா சார். அவருக்கு சிவியரா அடிபட்டு ஐசி. ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். என்கொயரி பண்ணா உங்க ஊர் பையன் தெரிய வந்தது சார். ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். சூப்பர் பிளான்டா. டே விக்கி, நீ பேக் டோர் கிட்ட கார் எடுத்துட்டு போயிட்டு பாபியை கூட்டிட்டு வந்துரு. நம்ம போய் எஸ்ஐ கிட்ட பேச்சு கொடுப்போம். காஞ்சிபுரம் காலேஜ் நாலு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார். எங்க போனாலும் நாங்க நாலு பேரும் ஒன்னா தான் சார் போவோம். கணக்கு சொல்லி தர வந்தேன்னு சொல்லி அவன் பாத்ரூம்குள்ள மாட்டிக்கிட்டான் சார். என்னடா எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டா பாபு எப்பத்தி கதை சொல்றீங்க? காஞ்சிபுரத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். அவருக்கு சீரியஸா இருக்குன்னு ஐசியூல வச்சிருக்காங்க. விசாரிச்சதுல உங்க ஊர் பையன் தெரிஞ்சது. அவன் நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்கு சார். யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தோம் சார். பேர் என்ன? சீனு சார். சீனுவா வாசுவா? சீனிவாசன் சார். கொஞ்சம் பேர் சீனு சொல்லுவாங்க, கொஞ்சம் பேர் வாசுன்னு சொல்லுவாங்க. பாபி, நான் இந்த ஊருக்கு புதுசா டிரான்ஸ்பர் ஆகி வந்தேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஏ, இங்க வா. என்ன அழகு, என்ன அழகு பாத்துக்கிட்டே. சாரி, ஏதோ கொஞ்சம் டென்ஷன்ல பழைய எஸ்ஐ பொண்டாட்டியோன்னு நினைச்சிட்டேன். வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? மகேஷ் சார், சார் நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? என்ன விஷயம் சார்? சீனு. ஓ, சீனுவா இருக்கார் சார். கோச்சா சீனு. சார், கூகுள்ல கோன்னு டைப் பண்ணாலே அவர் பேர் வரும் சார். அவருக்கு இப்ப என்ன சார்? சீனுக்கு காஞ்சிபுரத்துல ஆக்சிடென்ட் ஆச்சா? சீனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சா? இவங்க தான் சொன்னாங்க. இவனுங்களை பார்த்தா விவகாரமான ஆள் மாதிரி தெரியுது. அவனுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா வர சொல்லு. என்னடா படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்ததுடா. என்ன மகேஷே, எஸ்ஐ வீட்டுல இந்த நேரத்துல என்ன பஞ்சாயத்து? கரெக்ட் டைத்துக்கு வந்திருக்க. உங்க சீனுக்கு காஞ்சிபுரத்துல ஆக்சிடென்ட் ஆயிருச்சான். சீனுக்கு ஆக்சிடென்ட்? பலமான போட்டி இருந்துச்சு. அத பொறுத்துக்க முடியாம தான் எங்க சீனுக்கு ஸ்கெட்ச் போட்டு. உன்னை விட மாட்டேன்டா. எனக்கே போட்டியா வந்து நிக்கிறியா? இதுக்கு மேலே உன்னை விட்டு வைக்க மாட்டேன்டா. கண்டிப்பா உன்னை கொன்னுடுவேன். ஏதாவது ஒரு ஊர்ல நீ ரோட்ல போகும்போது லாரிய ஏத்தி உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. லாரி? ஆமாண்டா, லாரி தாண்டா. விட மாட்டேன்டா, உன்னை விட மாட்டேன்டா சார். கண்டிப்பா இந்த ஆக்சிடென்ட் பிரசிடென்ட் தான் சார் பண்ணாரு. இப்பவே ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் சார். ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சா? தெரியணும். அப்புறமா சட்டப்படி ப்ரொசீட் பண்ணலாம். ரெடி ஆயிட்டு வரேன்.
காஞ்சிபுரம் போலாம். என் வீட்டுக்காரரு காஞ்சிபுரம் போறாரு, காஞ்சிபுரம் போறாரு. என்னோட வீட்டுக்காரரு காஞ்சிபுரம் போறாரு. பாபி அனுப்பி விட்டுருவேன், பாபியை அனுப்பி விட்டுருவேன். இனிமே எப்போ இந்த தப்பு பண்ண மாட்டேன். நீங்களும் என் தலைவ மாதிரி ரொம்ப கிரேட் சார். டேய் இரு, பேசிட்டு இருக்கல. அவர் மட்டும் இல்லனா இன்னைக்கு நாலு பணம் விழுந்திருக்கோம். டேய் who is the responsible? ஹாஸ்பிடல்ல இருக்கிறது இந்த ஊர் சினுவா இருந்த பிரசிடென்ட் ஆக்சிடென்ட் பண்ணிருந்தா. வாஜ் இருக்குன்னு கண்டதையும் பேசாத. டேய் தப்பா இருந்தா கில் மீ, என்ன கொன்றே. சின்ன பையனா இருந்தாலும் கரெக்டா பேசுற. பாத்தியா அவருக்கே தெரியும். மகேஷ் வர சார். சார் பிரசிடென்ட் எங்க இருக்காரு? தீர்த்த யாத்திரைக்கு போனாரு சார். பிரசிடென்ட் ஃபேமிலி அவங்க எல்லாம் வீட்டுலதான் சார் இருப்பாங்க. பொம்பளைங்க குழந்தைங்க ஒண்ணு பண்ணு சார். பிரசிடென்ட் ஃபேமிலி எங்க வீட்டு கூட்டிட்டு வந்துடுறேன். அங்க ஏதாச்சும் பிரச்சனை ஆனாலும் எஸ்ஐ வீட்டு மேல கை வைக்கிறதுக்கு எவனுக்கும் தைரியம் இல்ல. சம்டைம் இட்ஸ் ஹேப்பன்ஸ் டா. இந்த பக்கம் வாடா. வேணாண்டா இந்த பக்கம் வாடா. ஓடோ வேணா ஓடோ. என்ன சசிகலா, எனக்கு முன்னாடி இறங்குற டாமினேஷனா? ஐயோ இல்ல அத்த, வழியில உட்கார்ந்துகிட்டு இருந்தேன்னு. நீங்களே முதல்ல இறங்குங்க அத்த. ஏய் சந்திரகலா, அவளுக்கு சொல்லிட்டு நீ முன்னாடி இறங்குற திமுறா கொழுப்பா. அப்படி இருந்தா நான் குண்டால இருந்திருப்பேன், இப்படி ஒல்லியாவா இருப்பேன். நீங்க இறங்குங்க. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. டேய் திருட்டு பயலே, ஊர்ல திருடனுங்க சுத்துறானுங்களாம், ஒழுங்கா வீட்டுக்கு போய் காவலுக்கு இரு. ஐயோ அம்மா, இது பெரிய டிக்டாக் ஃபேமிலியா இருக்கும் போலடா. இதுங்கள மீறி உள்ள போயிட்டு பாபிய கூட்டு வருது ரொம்ப கஷ்டம்டா. ரொம்ப கஷ்டம்டா. இல்ல உன்னால தான்டா. ஆமா ஆமா, இன்னொரு வாட்டி அடிச்சீங்கன்னா உண்மையை சொல்றோம் பாத்துக்க. இன்னொரு வாட்டி சொல்லு, இன்னொரு வாட்டி சொல்லு. போங்கடா. டேய் சீனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமே, நாங்க எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணோம். முதல்ல இந்த கிழவி போனும். செத்து இருந்தா தரித்திரம் விட்டு போயிருக்கோம். என்ன பண்ணீங்க? தயவு செஞ்சு அதை நிறுத்திட்டு உள்ள வாங்க. பாட்டிமா, அவங்க பேரு சசிகலா, இவங்க பேரு சந்திரகலா. அப்ப உங்க பேரு என்ன? லக்ஷ்மி கலா. டாவா டான் சொல்லாம உன டால் டான் சொல்லவாடா. என்னடா கொள்ளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்கறாங்க. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. நான் வர வரைக்கும் உங்களை பத்திரமா பாத்துக்கோ. என்ன தவிர வர யார் வந்தாலும் கதவை திறக்காத. டேய் சார், சினுவா ஹாஸ்பிடல்ல சேர்த்தது நீங்க தானே? ஆமா சார். எந்த ஹாஸ்பிடல்? காஞ்சிபுரம் ஜெனரல் ஹாஸ்பிடல் சார். சரி ஒண்ணு பண்ணுங்க சார், அட்ரஸ் தேடுற வேலை இல்லாம உங்கள ஒருத்தர் என் கூட வாங்க. ஓகே சார. நீ வேணா, இவன் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கான். உன் பேர் என்ன? ராம் சார். ஜாக்கிரதா. பயம் வந்தா எங்க நினைச்சுக்கோடா. உங்க ரெண்டு பேருக்கு பயமா இருந்தா என்ன நினைச்சுக்கோங்க. டேய் சொல்லு. ஊரா இருக்கவே சீனு இருந்தான். அது ஹாஸ்பிட்டல், அதுலயும் ஐசியு, அங்க இருப்பான்னு கேரண்டி கிடையாது. அவனுங்களை பத்தி எப்படி இருக்கானுங்கன்னு நீ மட்டும் போய் சொன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ. ஹாஸ்பிட்டல்ல வச்சு உன்னை போட்டு தள்ளுவானு. அப்புறம் தலைவர் வந்தா கூட உனக்கு கப்பத்த முடியாது. வர போடா. கடவுளை காப்பாத்து, கடவுளை காப்பாத்து. வந்திருக்கிறது பொம்பளைங்க தானே, எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறா? அது என்னவோ ஏமா, வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு காபி தண்ணி வேணுமான்னு கூட நீ கேட்க மாட்டியா? குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமாங்க? முட்டை கண்ணை வச்சுக்கிட்டு என்ன ஏன் பாத்துட்டு இருக்கீங்க? என்ன வேணும்னு கேளுங்க. என்ன ஏன் பாத்துட்டு இருக்க நீ சொல்லு. எனக்கு ஜூஸ், எங்க மாமியாருக்கு பூஸ்ட், அவங்க மாமியாருக்கு காஃபி. ஏ பொண்ணே, சரியான வரிசையில சொல்லு. அவங்க மாமியாருக்கு காஃபி, ஏன் மாமியாருக்கு பூஸ்ட், எனக்கு ஜூஸ். சரி எடுத்துட்டு வரேன். ஐயோ இவ வேற இங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம். நான் இப்ப என்ன பண்றது? சரியான நேரம் பார்த்து கதவை திறக்கறேன். வெயிட் பண்ணு.
ராம்க்கு ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேளு. வருதுரா அப்போ ஹாஸ்பிடல்ல சீனு இல்லாம மச்சான் மாட்டிட்டு இருப்பானோ? என்னது சீனு இல்லையா? நீயே சமாளி. என்னடா ஏதோ மேனேஜ் பண்ண சொல்ற? ஒண்ணும் இல்ல சார். என்ன என்னடா சொல்ற மகேஷ், என்ன ப்ராப்ளம்? எனக்கு என்னமோ இவனுங்க நடவடிக்கை எல்லாம் பார்த்தா கொஞ்சம் சந்தேகமாவே இருக்குடா. உண்மையிலேயே இவனுங்க நம்ம சீனுவை பத்தி தான் சொல்றானுங்களா? நாலு போட்டா அவனுங்களே சொல்ல போறான். அதுக்கெல்லாம் போய் எதுக்குடா அடிக்கணும்? இந்த குரூப் போட்டோல சீனு யாருங்கிறத ஒழுங்கா கண்டுபிடிச்சு சொல்லுங்கடா பாப்போம். சீனுவை சொல்லுங்கடானா திருட்டு முடி முடிக்கிறீங்களே? ஏண்டா நீங்க தானே சீனுவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததா சொன்னீங்க, கண்டுபிடிங்க இதுல யாரு சீனு. ஏய், அவங்க என்னமோ நம்ம சீனுக்கு உதவி பண்ணலாம் வந்தா நீ ஏன்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ எப்பவும் உருப்பட மாட்டடா மகேஷ். ஏய், இவங்க கிட்ட வாங்க போலாம், வாங்க. ஏய், எப்படிடா கரெக்டா சொன்ன? அங்க பாரு, இங்க பாரு, 360 டிகிரியில பாரு. ஏய் சூப்பர்டா, போஸ்டர் இருக்கவே நம்ம தப்பிச்சோம். இல்லனா ஏய், நம்ம ஏதாவது பண்ணி பாபிய காப்பாத்திலாண்டா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. புருஷனை வெளியே அனுப்பிட்டு கள்ள புருஷனை பாத்ரூம் குள்ள பூட்டி வச்சிருக்கிறது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? என்ன அப்படிலாம் ஒண்ணு இல்ல, எனக்கு ஒண்ணு தெரியாது, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அது ஒண்ணும் இல்ல. முந்தானேத்து சாப்பாடு டைமுக்கு வந்தப்போ சாப்பாடு வைக்கலன்னு திட்டினீங்க, இதுக்கு முன்னாடி டீ டைமுக்கு வந்தப்போ டீ குடுக்கலன்னு திட்டினீங்க, அவர் இப்ப படுக்கிற டைமுக்கு வந்திருக்காரு, அதான் படுக்கிறீங்களான்னு கேட்டேன். அவ்வளவுதானே தவிர வேற எந்த தப்பும் செய்யல. அத்த என்ன வெறுங்கையோட வந்திருக்க? காஃபி சுகர் எவ்வளவு போடணும்னு கேக்குறதுக்காக வந்தேன். எனக்கு 3 ஸ்பூனு, எங்க அத்தைக்கு 2 ஸ்பூனு, அவங்க அத்தைக்கு 1 ஸ்பூனு. முதல்ல எங்க இருக்கான் எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்கடி. இப்ப நான் பாத்ரூமுக்கு போறேன்னு கேக்குறேன், அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுச்சுன்னா எவனும் இல்ல. வெளி பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னா கண்டிப்பா எவனும் இருக்கான். வரா வரா வரா, எடுத்துக்கோங்க. பொண்ணே, பாத்ரூம் எங்க இருக்குன்னு கொஞ்சம் காமிக்கிறியா? எனக்கு சுகருங்கிறதுனால அப்பப்ப போக வேண்டியதா இருக்கு. தப்பு பண்ணிட்ட ஸ்ரீதேவி, இப்போ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நாங்கல்லாம் எங்க மாமியாருங்க கிட்ட இந்த டிவி சீரியல்ஸ்ங்க நம்மள நிம்மதியாவே இருக்க விடாதுல்ல. நீ காட்டு மாவா. அது வந்து இங்க உள்ள இருக்க பாத்ரூம் பாசி புடிச்சு கொஞ்சம் வழுக்குது. வெளியில ஒரு பாத்ரூம் இருக்க போறீங்களா? வெளிய சீனோட ஆளுங்கள பார்த்தல எப்படி இருக்காங்கன்னு? அடிச்சுட்டா, வெட்னா, கொன்னுட்டா, அதுக்கு இதுவே பரவாயில்ல. வா காட்டு காமிமா. பா இதானா? சீனு, சீனு, டேய் சீனு, அந்த பிரசிடென்ட் மட்டும் கையில மாட்டினானுயா? சீனுன்னு யாராவது ஐசியூல இருக்காங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, பார்த்து சொல்றேன். அன்ஐடென்டிஃபைட் ஆக்சிடென்ட் கேஸ் ஒன்னு இருக்கு. தேங்க் யூ நர்ஸ் அம்மா. என்ன காமாபுரமா? புரியுது. ஏய், ஃபர்ஸ்ட் உள்ள போய் உங்கால இல்லையா பாத்துட்டு வாங்க. ஒவ்வொருத்தரா போங்க. டேய் சம்பா, நீ போடா. போ. Mm-hmm.
டேய், அவன் நம்ம சீன் இல்லடா. இல்லையா? டவுட் இருந்தா நீங்களே பாருங்க சார். நீ போய் கரெக்டா பாத்து. சரி சார். சினு, சினு சார், இது நம்ம சின்னு தான் சார். அதே ஹைட், அதே வெயிட். இன்னைக்கு பிரசிடென்ட் கதை முடிஞ்சது சார். ஹலோ, இரு இரு, நீ போய் இன்னொரு தடவை பாத்துட்டு வா. டேய் ராஜன், நீ போடா. அடா, நீங்க வேற, அவன் நம்ம சீன் இல்ல. போட்டோ தாத்துருக்கா? நீ வா. இவன் மூடி வச்ச மம்மி மாதிரி இருக்கான். அவசரத்துல கண்ணாடி எடுத்துட்டு வரத்துக்கு மறந்துட்டேன். அசைக்கவே முடியல, மூடியை திறக்கவே முடியலையே. என்னால முடியலப்பா. ஒன்னும் காணுமே. சவுண்டு கூட ஒண்ணும் கேட்கலையே. அப்பா, கண்ணும் தெரியாது, காதும் கேட்டு தொலையாது. இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி போய் பார்த்தா தெரியுமோ என்னமோ. ஐய, இந்த செவரு இன்னும் கொஞ்சம் பின்னாடி இருந்திருக்கலாம். இந்த மருந்தெல்லாம் சாப்பிடணும். இந்த சார், நீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார். என்ன சார் இந்த பக்கம், இது உங்க ஏரியா இல்லையே? இந்த ஆக்சிடென்ட் கேஸ் எங்க ஊர் பையனான ஒரு டவுட் இருக்கு. ஓஹோ, ஒன்றும் புரியல. ஃபேஸ பாக்குறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? அஞ்சாறு நாளா அந்த முகம் பாக்குற நிலைமையில இல்ல சார். அப்புறம் எப்படி? அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? நாங்களும் அவரை பத்தி ஈவினிங்ல இருந்து ட்ரேஸ் அவுட் பண்றோம். அவர் கையில இருந்த மோதிரத்தெல்லாம் பார்த்து பெரியாள இருப்பாருன்னு நாங்க உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவன நினைச்சு ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நாங்க அவன ஆம்புலன்ஸ்ல ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்க ஃபேமிலி காரிட்டு மறுபடியும் கொண்டு வந்து விடலாமா? ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் படி ஒத்துக்க மாட்டாங்க. ஊர்ல இப்படி ஒரு சிச்சுவேஷன் சொல்றதுனால ஓகே. தேங்க் யூ டாக்டர். அம்மா, நீ போய் வேலை பாருமா. யாராவது இருந்தாங்களா? பாத்ரூம்ல ஒரு பெட்டியை தவிர வேற எதுவுமே இல்ல. அப்ப கண்டிப்பா அந்த பெட்டிக்குள்ள தான் இருந்திருக்கணும். எனக்கு டவுட் தான். நீயும் டவுட்டும். கண்டிப்பா அந்த பெட்டிக்குள்ள தான் இருந்திருக்கணும். அவ்வளவு கரெக்ட்டா எப்படி சொல்ற? எக்ஸ்பீரியன்ஸ். மாமா பாவம். வாய மூடு, சிரிச்சது போதும். அடுத்த பிளான் என்னன்னு சொல்லுங்க. டேய், எஸ்ஐயா நம்ம ராமோ இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊருக்குள்ள வந்துருவாங்கடா. இந்த பிரசிடென்ட் ஃபேமிலி வேற உள்ள இருக்கு. இப்போ எப்படிடா நம்ம பாபியை வெளியே கூட்டிட்டு வர்றது? ஊருக்குள்ள பவர் ஆஃப் பண்ணிடலாம். பாபி யாருக்கும் தெரியாம வெளில வந்துருவான். நீ பாபிக்கு ஒரு மெசேஜ் போடு. அவன் ஓகே சொல்லிட்டா ஊர்ல பவர் கட் பண்ணிடலாம். ஏன்டா இப்படி வீட்டுக்குள்ளே இருக்கீங்க? போய் விளையாட வேண்டியதானே. என்ன விளையாடணுமா? திருடம் போலீஸ் விளையாடுங்கடா. விளையாடுங்க. கண்ணாம்பூச்சி ரேரு கண்டுபிடி யாரு? என்னாச்சுடா? திருடங்க கிடைக்கவே இல்ல. என்கிட்ட கேட்டிருந்தா நான் சொல்லிருப்பேன்ல,
சமையல் கட்டில போய் பாரு. ஓகே. அங்க யாருமே இல்ல. இப்போ நீ போய் ஸ்டோர் ரூம்ல தேடி பாருப்பா. அங்கேயும் யாரும் இல்ல. போய் பெட்ரூம்ல பாருடா. ஓகே. என்னம்மா ஜில்லுன்னு இருந்தாலும் உனக்கு இப்படி வேர்க்குது? அவுட் அவுட் அவுட், திருடன் கடச்சிட்டான். இன்னும் ரெண்டு பேர் கண்டுபிடிக்கணும். டேய் சைலண்டா இருந்தா என்னடா அர்த்தம்? ஏதாவது ஒண்ணு சொல்லுடா. எதுக்குடா டென்ஷன் ஆகுற? பிளான் பெர்ஃபெக்ட்டா வொர்க் அவுட் ஆகும். பாத்ரூம்ல இருக்கிற பெட்டிக்குள்ள பாரு, திருட கண்டிப்பா கிடைப்பான். ஓகே. பாபு கிட்ட இருந்து மெசேஜ். டு இட் வெரி ஃபாஸ்ட், மை சிச்சுவேஷன் இஸ் வெரி பேட். சரிடா வாடா, ஊர்ல போய் பவர் ஆஃப் பண்ணிடு. பவரை யாரா கட் பண்ணா? யார் ஆஃப்னா நமக்கு என்னடா? பாப்பி பாபியை கூட்டு வந்துடலாம். வாடா போலாம். ராத்திரி ஆனா இந்த திருட்டு பசங்களுக்கு இதே வேலையா போகுது. கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுல இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்கோம். ஏய் நீங்க எப்படி போங்க. ஏய் நீங்க எல்லாம் ஏன் கூட வாங்க. இன்னைக்கு அவங்களை விடவே மாட்டேன். எனக்கு தெரியாம எங்க ஊர்லயே கரண்ட் நிறுத்துறீங்களாடா? சொல்றேன் இருங்கடா. இப்ப மாட்டினீங்க இருங்கடா. ஐயோ கண்ணு வேற தெரிஞ்சு தொலைலையே இந்த நேரம் பார்த்து. சந்திரகலா என்ன சொல்லுங்க, தெரியல யார் இருக்கானு கொஞ்சம் பார்த்து சொல்ல. அந்த சீனுக்கு பதிலா இவங்களை கொன்னிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவ மட்டும்தான் இருக்கிறா அத்த. என்னவோ கண்ணு வேற தெரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. இது நம்ம சீனு தானா? என்னடா கேட்டுக்கிட்டு இருக்க, எதுவும் பேச மாட்டேங்கிற. அங்க ஒண்ணு இல்லடா, எல்லாம் சதறி போயிருந்தது. அப்படின்னா நம்ம சீனு இப்ப. ஐயோ சீனு எங்களை விட்டு போயிட்டியடா, ஏண்டா இப்படி எங்களை ஏமாத்திட்டு போயிட்ட? ஐயோ நாங்க என்ன பண்ணுவோம்? ஐயோ கடவுளே, உனக்கு இறக்கமே இல்லையா? இப்படி அநியாயமா அவனை நகருங்க. சத்தம் போடாதீங்க, அமைதியா இருங்க. தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, ரவுண்ட் கட்டிட்டு வாங்கடா, நம்ம கிளம்பிடலாம். இருடா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். சின்னடா இது. எங்க சீனுவோட அம்மா யாரு? ஏய் வழி விடுங்க. பாத்தீங்களா நம்ம சீனு என்ன பண்ணிருக்காங்கன்னு. அடுத்த பிளான் என்ன மச்சான்? எல்லாரும் அவனைதான் சின்ன நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி சின்னதா கொளுத்தி போட்டா பிரசிடண்டோட கேங்கு அப்புறம் சீனோட கேங்கு ரெண்டு பேரும் அடிச்சுட்டு இருப்பாங்க. எஸ்சி அவங்கள தடுக்கிற வேலையில இருப்பாரு. இந்த கேப்ல பாபிய நம்ம வெளில கூட்டு வந்துடலாம். சூப்பர் மச்சான், சூப்பர் தா. ஏண்டா சீனு அட்டாக் பண்ணது பிரசிடண்டோட கேங்கா? இதுல என்னடா டவுட்? கன்ஃபார்ம் தான். கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம். ஊர்ல வச்சு செய்ய முடியாம காஞ்சிபுரத்துல வச்சு செஞ்சுட்டானா? டேய் அருவா எடுத்துருவாங்கடா. ஊருக்குள்ள ஒண்ணும் பண்ண முடியாம ஊருக்கு வெளியே ஸ்கெட்ச் போட்டிருக்கானா அவன்? ஒருத்தரை கூட விட மாட்டேன். இவனை கொல்றதுக்கு காஞ்சிபுரம் வரைக்கும் போகணுமா? இப்ப என்ன பண்றேன்னு பாரு. நிறுத்துங்கடா.
பாபி சீக்கிரமா சீக்கிரம். டேய் ஹலோ. செம்மையா பிளான் பண்ணிட்ட மச்சா, இந்த சண்டையை யாராலையும் நிறுத்த முடியாது மச்சா. உண்மையாட்டிப்பாண்டா விடுறா, தலைவர் பாத்துப்பாரு. பாத்துப்பான். எல்லாருக்கும் இதான் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் இங்க பிரச்சனை பண்ணக்கூடாது. எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போங்க போங்க. அந்த திருடு பசங்க என்ன சார் பண்ண போறீங்க? அத நான் பாத்துக்கிறேன். அப்ப ஓகே. சண்டை போட வந்தல. சரி நீ போ. போடா போடா போட்டு தகல. எங்க போன நீ? போ அப்படி. எவ்வளவு நல்லவரே நீங்க. உங்களுக்கு போய் இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சு. ஊருக்கு கஷ்டம் வந்தா போலீஸ்காரர் கிட்ட சொல்லுவாங்க. இப்படி போலீஸுக்கே கஷ்டம் வந்தா. ஆற அமர பாத்ரூம்குள்ள போ. உண்மை என்னன்னு உனக்கே தெரியும். ஒன்னும் தெரியலையே. குட் நைட் சார். போலாம் போலாம் போலாம். பஞ்சாயத்து எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் வீட்டுக்கு போங்க. அவங்க என்ன சொல்றாங்கடி? எதுவும் சொல்லலங்க. ஆ சத்தியமா எதுவும் சொல்லலங்க. எனக்கு பைல்ஸ்ல சொல்லிட்டல. சி உன்னெல்லாம் வச்சுக்கிட்ட. உங்க பொம்பளைங்களுக்கு ஒரு மணி நேரம் டைம் கொடுத்தா போதும். பாத்ரூம்ல இருந்து பெட்ரூம் வரைக்கும் எல்லாத்தையும் பேசிடுவீங்க. ஸ்டேஷனுக்கு போறீங்களா? இல்ல நாளைக்கு ஏர்லி மார்னிங் போவீங்களா? இவ யாரோ சொக்க வச்சாலே என் மனசுக்குள்ள முத முறையா கொண்டாடுவோம். ஹலோ நம்ம ஆளுங்க வந்திருக்காங்க. நாலு டீ சொல்லுங்க. டீ எதுக்குடா? பூஸ்டர் சொல்றேன். என் மேல உங்களுக்கு ரொம்ப அன்பு. அதுக்கு எடுத்து வாங்க. ஏய் கான்ஸ்டபிள்ஸ், அவங்களுக்கு பூஸ்ட் கொடுங்கப்பா. சார் ப்ளீஸ். என்னப்பா மல்ல அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்குல்ல? ஓ சரி சரி. அப்போ நல்லா சில்லுன்னு ஐஸ் வச்சா சரியாயிடும். ரைட்டா? இப்ப என்னடா எங்க ஆளுங்களுக்கு உடம்பு கொஞ்சம் வீங்க இருக்கு. ஐஸ் எடுத்துருவாங்க. ஐஸ் எதுக்குடா? பெயின் கில்லர்ஸே குடுக்குறோம் உங்களுக்கு. யோ ஓவர் ஆக்ஷன் பண்ணாதயா, சொன்னதை எடுத்துருவா. டேய் இவங்கள. என்ன கேப் விட்டு அடிக்க மாட்டேங்கிறியா? யுவர் பிரதர் அண்ட் அனதர் மதர். யூ டாடி. மச்சான் பேசலாம். டேய் 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 டேய்
போச்சு. போய் போய் அந்த காமாபுரம் பேஜ பக்கத்துல உட்காராதீங்கடா, அது நம்ம தொழிலுக்கே அவமானம். ஐயோ அப்படி நடந்துச்சு. ஸ்டேஷன்ல கூட சைலண்டா இருக்க மாட்டியா? சிக்னல் குடுக்கற. டேய் சிது, அங்க இருக்கிற பொண்ணு என்ன பார்த்து கண் அடிக்குதுடா. ஏய் யால கண் அடிச்சா பறந்து வந்துருவான் நினைச்சியா? நாங்க ஆட்டைய போடுற ஆளுங்க. டேய் வாய் மூடுறா. உனக்கு யால புடிச்சிருந்தா அட்ரஸ் சொல்ல, வீட்டுக்கே வந்து உன்ன ஜமாச்சிடுவான். சீ குடிகார நாயே. டேய் சிது, இவன் அப்படி இப்படின்னு பேசி நம்ம மர்டர் கேஸ் உள்ள தள்ளிடுவான்டா. எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? போலீஸ்ல உள்ளதா இருக்காங்க. இதா ரைட் டைம். புடி போலாம். சூப்பர் மச்சான். கான்ஸ்டபிள் கொஞ்சம் அமைதியா இருங்க, நாங்க எஸ்கேப் ஆகுற பிளான் பண்றோம். நீ பேசுறா, கூட அந்த பக்கம் சூப்பர் ஆவணா. ஏய் ஸ்டேஷன்னா உங்களுக்கு காமெடியா போச்சுடா? எங்க ஐயா வருவாரு, அப்ப தெரியும் எங்க வேலை என்னன்னு. உங்க ஐயா வந்து என்ன பண்ண போறாரு? என்ன பண்ணுவாருன்னு பக்கத்துல காமாபுர பிரசிடென்ட் இருக்காரு, கேளு, அவரு சொல்லுவாரு. நீ காமாபுரம் பிரசிடண்டா? என்ன எதுவும் கேட்காதீங்க, என்ன பத்தி யாருக்கிட்டே சொல்லாதீங்க. அப்போ ஊர்ல எல்லாரும் நீ தீர்த்த யாத்திரை போனதா சொன்னாங்க? அங்கதான் ரைடே நடந்துச்சு. தீர்த்த யாத்திரைனா? பரம்பரை பரம்பரையா இதத்தான் எங்க ஊர்ல தீர்த்த யாத்திரைன்னு சொல்லுவாங்க. சரி, வர போலீஸ் எப்படிப்பட்டவரு? குட்டுக்கு காடு, பேடுக்கு டாடு. சிம்பிளா சொல்றதுனா அவர் ஒரு மேடு. ஏவளோ டென்ஷனா இருக்க? ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றேன் சரியா? அட்ரஸ் என்ன? ஏண்டா, ஃப்ரீடம் ஃபைட்டர் காந்திஜியோட பிறந்த நாள். இன்னைக்கு கடை மூடி இருக்குன்னு தெரியாதாடா? இன்னைக்கு சரக்கு விக்க மாட்டாங்க தெரியாது? சரக்காடா விக்கிறீங்க? சரக்கு விக்க கூடாது தெரியாது உனக்கு? சரக்கா விப்ப, இனிமேல் சரக்கு விப்ப. யோ சார், இவன் மயங்கிட்டான். மறுபடியும் எழுந்ததை இன்னொரு ரவுண்டு போறேன். ஓகே சார். செலைன் கொடுங்க, தூக்கிட்டு போங்க. என்னையா சார்? என்ன கேஸ் அது? விபச்சார கேஸ் சார். விபச்சார கேஸ்னா அங்க கண்டிப்பா காமாபுரம் பிரசிடென்ட் வந்திருக்கணுமே. ஆ வந்திருக்கேன் சார். வாயா செல்லக்குட்டி, மாசம் மாசம் மிஸ் ஆவாம ரேஷன் பொருள் வாங்குற மாதிரி கரெக்ட் டைம்க்கு வருவையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு? ஆரம்பிக்கலாமா? நீங்க மட்டும் இன்னொரு தடவை ரைட்ல மாட்டினீங்கன்னா அடிச்சே கொன்றுவேன் சார். நீங்க என்ன வெட்டுங்க கொல்லுங்க, ஆனா என் ஆத்மா பூரா அங்கேயேதான் இருக்கும். நீங்க நடத்துங்க சார். ஆரம்பிக்கலாமா? அடிச்சுக்கங்க சார். அப்படி போடு, அப்படி போடு, அசதி போடு கண்ணாலே. ஐய் ஐயாவை பார்த்து கத்துங்கடா எப்படி அடிக்கணும். என்னடா தெரிஞ்சுக்கிறது, போடா போ. ஏய் சார், ஷர்ட் கசங்கிடுச்சு, மாத்திக்கோங்க சார். யாரா இவனுங்க? காமபுரத்துல திருட்டு கேஸ் சார். வாங்கடா. ஏண்டா சார் எரும மாடு மாதிரி இருக்கீங்க? உழைச்சி சம்பாதிக்காம திருட்டு தொணப்போம். தலைவரே. என்னடா தலைவர்னு சொல்ற? எந்த தலைவர்? என்னது, நம்ம தலைவரா? ஆமா, அஞ்சுல இருந்து ஆறு வரைக்கும் எல்லாரோட மனசுலயும் ஆழமா தங்கி இருக்கிற தலைவரையா சொல்ற? ஆமா சார். அவரோட ரசிகனா நீ? ஆமா சார். ஓ மை காட், நானும் அவரோட ரசிகன் தான்டா. பட் ஐ ஹேட் யூ ராஜா. சார், நீ தலைவனோட ரசிகன்னா என்னால நம்ப முடியல. ஏன்னா அவரோட ரசிகர்கள் என்னைக்கு தப்பு பண்ண மாட்டாங்க சார். அம்மா சத்தியமா நான் தலைவரோட ஃபேன் தான் சார். அவரோட அனுபவம் அளவுக்கு கூட இல்லடா உன்னோட வயசு. நம்ம தலைவரை பத்தி என்ன தெரியும்டா உனக்கு? தலைவரை பத்தி எனக்கு என்ன தெரியுமாவா? தலைவரை பத்தி எனக்கு என்ன தெரியும்னு கேட்டுட்டீங்களே சார். என் தலைவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவரோட ஸ்டைல் என்ன தெரியுமா? அவரோட அமைதி என்னன்னு தெருமா? அவரோட கோபத்தை பத்தி தெருமா? அவரோட அருமை என்னன்னு தெருமா? அவரோட பெருமை என்னன்னு தெருமா? நான் இப்ப சொல்றேன் சார், கேளுங்க. அவர் பிறந்ததிலிருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தாரு,
இப்ப கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்குலாம் அவர் தான் ரொம்ப பெரிய உதவி பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னோட ரசிகர்கள் வெறும் ரசிகரை மட்டும் பார்க்காம தன்னோட ரத்தமா பாத்துட்டு இருக்காரு. இவ்வளவு பேரு புகழ் பதிவு வந்தாலும் இன்னும் தன்னடக்கமா இருக்காரு. என்னோட ஒரே தலைவர் அவர் மட்டும்தான். இவர் நல்ல மனுஷன் மட்டும் இல்ல, எவ்வளவு பெரிய நடிகனா இருந்தாலும் அது அவார்ட்ஸ் மட்டும் இல்ல சார், ரெக்கார்ட்ஸ். அந்த ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்றாலும் ஒரு தலைவன் பிறக்கவும் இல்ல, இது பிறக்கவும் மாட்டான் சார். அவர் நம்ம எல்லாருக்கும் கிடைச்ச பொக்கிஷன் சார், லெஜண்ட். நீங்களா திருந்தவே மாட்டீங்க சார். அவர் எத்தனையோ படத்துல எத்தனையோ கருத்துக்களை சொல்லிருக்காரு. ஒரு அப்பாவிய போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க கூடாதுன்னு அது கூட புரிஞ்சுக்காம இருக்கீங்களே சார். அவரோட ரசிகனும் தப்பு பண்ண மாட்டான் சார், தப்பு பண்ண மாட்டான். சும்மா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு ஊதாரித்தனம் பண்ணிட்டு இருக்க சாதாரண ரசிகன் இல்ல சார். நான் அவரையே மனசுல ஏத்துக்கிட்டு அவரையே குரு ஆக்கிட்டு அவரோட கொள்கையை என்னோட வாழ்க்கைய மாத்திக்கிட்டு இருக்கிற ஒரு சிஷியன் சார், சிஷியன். இப்ப சொல்லுங்க சார், நான் என்ன திருடனா? எனி டவுட்? தலா தளபதினா அப்படித்தான். சாரி, சாரி ஃபார் த மிஸ்டேக். என் தலைவன் பாக்குற பார்வைக்கும் அவர் பேசுற பேச்சுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் சார். சும்மா வாயால சொல்லிட்டு போறவங்களுக்கு நடுவுல வாழ்ந்து காமிக்கிறார் சார் என்னோட ஒரே தலைவன். அவர் சொல்றதை கேட்டுக்கிட்டு அவர் வார்த்தையை மனசுல ஏத்திக்கிட்டு இப்ப வரைக்கும் அவரோட ரசிகர்கள் வாழ்ந்து காட்டிட்டு இருக்காங்க சார். ராஜா, நீ என் தலைவனோட ரசிகங்கிறத நான் நம்புறேன். ஆனா நீ உண்மையான நல்ல ரசிகன் நான் ஏத்துக்கவே மாட்டேன். நீங்க எப்படி சார் என் தலைவனோட ஃபேன் சொல்லலாம்? பாய்ஸ் கேர்ள்ஸ் கம் ஹியர். தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! வாழ்க! நீயும் நானும் அவர் முன்னாடி வெத்து. பனைமரத்துல ஒவ்வாலா நாம இருக்கிற பூமி, நாம இருக்கிற பூமி, நாம இருக்கிற பூமி, நாம இருக்கிற பூமி. தம்பி சார், நான் உன்னை முழுசா நம்புறேன்டா தம்பி. நீ தலைவனோட ரசிகன் தான். நீங்க டைரக்டான ஃபேன்னா நான் நம்ப மாட்டேன் சார். ஐயோ, ஏன்டா இப்படி சொல்ற? பின்ன என்ன சார், ஃபினிஷிங் டச் இல்லாம தலைவன் அந்த கம்ப்ளீட் ஆகுமா? கோகோ கோலா பெப்சி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சார் தலைவனோட உண்மையான ஒரு ரசிகனை பார்த்துட்டேன் ஐயா, சந்தோஷமா இருக்கு. தேங்க் யூ சார். அது சரி, நீங்க எதுக்கு காமாபுரம் வந்தீங்க? இன்னைக்கு நம்ம தேச தந்தை காந்தி தாத்தாக்கு பிறந்த நாள் சார். ஃப்ரைடே வேற, அதுக்கப்புறம் சரக்கு கிடைக்காது சார். அதுக்காக தான் நாங்க காமாபுரத்துக்கு வந்தோம். என்ன தம்பி, நம்ம பிராண்ட் தானா? ஆமா சார். சார் ஜாலியா இரு. தேங்க் யூ சார். டே, சரக்கு மேட்டருங்கிறதால அப்படியே விட்டுட்டேன். இது பொண்ணுங்க விஷயமா இருந்தா கண்டிப்பா என்கவுண்டர் பண்ணிருப்பேன். இந்த ஊர்ல மறுபடியும் உங்களை நான் பார்க்க கூடாது. இங்க இருந்து வெளியே போன உடனே இந்த ஊர் காலேஜ் மட்டும் இல்ல சார், இனி நாங்களே பாத்துக்க போறது இல்ல, அவ அவ வாழ்க்கையில போயிடுவோம். என்ன பண்றது, என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தப்பு பண்ணா இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்டா? எப்பவும் இல்லாம இப்ப மூணு நாள் லீவ் எடுத்திருக்காரு. இப்ப இந்த பாபியை நான் எப்படி வெளியே அனுப்புறது? கையும் காலும் ஓடலையே. நம்ம பண்ற தப்பு என்னன்னு தெரியுமா? ப்ராப்ளத்தை கிளியர் பண்றதை விட அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிற வழியை தான் பாப்போம். உங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கிற ப்ராப்ளத்துக்கு டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து எப்படி சொல்யூஷனா இருக்கும்? இந்த டேப்லெட் போட்டுக்கிட்டா உனக்கு நல்ல தூக்கம் வருமே தவிர அவர்கிட்ட எந்த மாற்றமும் வராது. அப்ப என்ன என்ன பண்ண சொல்ற? போ, டைரக்டா போய் உனக்கு என்ன பிரச்சனையோ அது எல்லாத்தையும் சொல்லிடு. அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். காலையில பேசலாம், இப்ப போய் தூங்க. உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லணும். என்ன சொல்ல? அது அது என்னன்னா? சீக்கிரம் சொல்ல. எக்ஸாம் எழுதுறதுக்கு காஞ்சிபுரம் போனப்போ. எக்ஸாமா? என்ன எக்ஸாம்? நான் படிப்பு கண்டினியூ பண்றேன். என்கிட்ட எதுக்கு சொல்லவே இல்ல?
அதை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. அதை விட இம்பார்ட்டண்டா? இல்ல, லாஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுறதுக்கு போனப்போ அங்க பாபின்னு ஒரு பையன் பழக்கமானா. இன்னைக்கு நீங்க வரமாட்டேன்னு சொன்னீங்கன்னு வீட்டுக்கு வர சொன்னேன். அப்புறம் சடனா நீங்க வந்ததால பாத்ரூம்ல ஒளிச்சு வச்சிருக்கேன். ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்னும் நடக்கல. உங்க மேல சத்தியமா? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாங்க? என்ன படிக்க வச்சிருக்காங்க. நம்ம ஜாபுக்கு போனா அவங்க தான் சந்தோஷப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்க வேண்டியது அவங்கள பத்தி தான். அவன் ஒருத்தனுக்காக நம்ம கெரியரை விட்டுற முடியுமாடா? நம்ம ஃப்ரெண்டுடா அவன். சரிடா, இந்த சிச்சுவேஷன்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா கெரியரான்னு கேட்டா நான் கெரியரை தான் நான் சூஸ் பண்ணுவேன். கெரியர் தான். அதுவும் அவன் பெருமைப்படுற மாதிரி எதுவும் பண்ணல. ஆல்ரெடி கல்யாண பொண்ணு கூட பழகி கேரக்டரை கெடுத்துக்கிட்டான்டா அவன். அதெல்லாம் விட்றா, இப்ப நீ வரியா இல்லையா? நல்லா யோசிச்சு பாத்துக்கோ. அவன் கூப்பிட்ட உடனே பைத்தியக்கார மாதிரி பின்னாடியே போகாத. இந்த முறை மாட்டினா எஸ்ஐ கண்டிப்பா கொன்னுடுவான்டா. அவன் கேரக்டர் சரியில்லைன்னு சொன்னீங்களடா. ஃப்ரெண்ட் ஆபத்துல இருக்கும்போது விட்டு போறீங்க. இது நல்ல கேரக்டராடா? அவன் பண்ணது தப்போ சரியோ நம்ம ஃப்ரெண்டுடா அவன். பாபி பண்ணது தப்பாடா? தப்பா தப்பு இல்லையா? அவனெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. இல்லடா, அவன் பண்ண தப்புக்கு கொன்று இருக்கணும். பின்ன என்னடா, அவன் காலேஜ் டாப்பர்றா. ஃபர்ஸ்ட் பெஞ்ச்லேயும் செகண்ட் பெஞ்ச்லேயும் உட்காராம வெறும் ஜஸ்ட் பாஸ் ஆகுற நம்ம கூட லாஸ்ட் பெஞ்ச்லேருந்து உட்காருவான்டா. அவன் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ்லாம் இல்லை, ரிச்சுடா. இருந்தாலும் நம்ம கூட ரூம் ஷேர் பண்ணிக்கிட்டான்ல. அவன் பண்ணது தப்பு தான். தலைப்படத்துக்கும் தளபதி படத்துக்கும் நம்ம கிளாஸை பங்க் பண்ணிட்டு போயிடுவோம். அவன் நமக்காக நைட்டு ரூமில் கிளாஸ் எடுப்பான்டா. அவனை எவ்வளவு அள வச்சிருப்போம். எப்பவுமே சிரிச்சிட்டு இருப்பானே தவிர என்னைக்கு கோவப்பட்டிருக்கான்? என்னடா கதை சொல்லிட்டு இருக்க? ஃப்ரெண்டா இருக்கனால ஷேர் பண்ணிக்கிட்டான். அப்ப அவன் நம்ம ஃப்ரெண்டு, நம்ம அவன் ஃப்ரெண்ட் இல்லையாடா? அம்மா அப்பா நம்மள பெருசா படிக்க வச்சாங்கன்னு சொன்னியடா. நம்ம எங்கடா படிச்சோம்? உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம செகண்ட் இயர் படிக்கிறப்ப சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு உங்க அப்பாவுக்கு பயந்து கிணத்துல குதிக்க போன. அப்பையில இருந்து அவன் தான் நம்மள கைட் பண்ணிட்டு இருக்கா. அவன் தான் நம்ம லைஃபோட ஹீரோ. அவன் இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறதுக்கு காரணமே நம்ம தாண்டா. அவனுக்கு சிகரெட்டு தண்ணின்னு எல்லா கட்டுப்பழக்கத்தையும் கத்துக் கொடுத்தா. அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு கிண்டல் பண்ணிருக்கோம். அப்படி இருக்கும்போது அவனை விட்டுட்டு ஏய் எங்கடா போற? டேய், நான் பைத்தியக்காரன் தான், ஆனா உன்ன மாதிரி செல்ஃபிஷ் கிடையாது.
சிது, சிது. டே, சாரிடா, சாரிடா, சாரிடா. கம்னர், சாரிடா. சும்மா இரு. ப்ளீஸ் டா, சாரிடா மச்சான். பாபியை கூட்டிட்டு வரலாம் மச்சான். சரியா, டைம் ஆச்சுடா, சீக்கிரம் போலாம் வா. வாடா, எனக்கு ஒரு கை பாத்திரலாம். பாபி வேற வெயிட் பண்ணுவான்டா. டேய் பைத்தியம், கண்ணு தெரியுதா இல்லையாடா? இப்போதான் நல்லா தெரியுது. அவனை காப்பாத்தலாம், ஏறுங்கடா. டேய், பாபி பண்ணது உனக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா அவனை வெளில கூட்டு வந்து ஓங்கி ஒரு அற விட்டு எப்படிடா கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு வீட்டுக்கு அவன் புருஷ இல்லாத நேரத்துக்கு போவேன்னு கேளு. அதை விட்டு என்ன கலட்டி விட. டேய், யார் அது? என்ன பொண்ணுடா? ஹலோ, ஹலோ மேடம், எங்க பாருங்க, எந்திரிங்க. என்ன பாருங்க மேடம், என்னாச்சு? எந்திரிங்க, என்னாச்சு மேடம்? யார் நீங்க? உங்களுக்கு என்னாச்சு? அவங்க அங்க. ஏய், மரியாதையா அந்த பொண்ணு அனுப்புங்க. ஏய், நாங்க யாரு? நைட் டைம்ல காட்டெரும மாதிரி ஒரு பொண்ணை துரத்திட்டு வந்துட்டு நான் யாருன்னு தெரியுமான்னு கேக்குறீங்களே பிளேடி ஃபூல்ஸ். வேணா, வேணான்னு சொல்றேன்ல. ஏய் டேய் சிது, ஏய் இன்னொரு வாட்டி என் கண்ணில் போட்டு உனக்கு கொண்டுருவடா. டேய், அந்த பொண்ணுங்கடா இங்க தானடா இருந்தாங்க? எங்க போனாங்க? எங்கடா போனா? எங்கடா போனா? எங்கடா அந்த பொண்ணு? டேய் சிது, கார்ல கூட இல்லடா. எங்கடா போயிருப்பாங்க? நடுராத்திரியில ஒரு பொண்ணு காம்பளைங்களா பிரச்சனை வந்தப்போ நம்ம சேவ் பண்ணோம். அட்லீஸ்ட் தேங்க்ஸ் கூட சொல்லியடா. நம்மளும் ஆம்பளைங்க தானடா, பயந்து போயிட்டு இருப்பா. சரி வா மச்சா, போலாம். திருடங்க மாட்டிக்கிட்டு இருந்தனால ஊர் ஜனங்கள்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. காரை இங்கேயே விட்டுட்டு எஸ்ஐ வீட்டுக்கு போலாம். என்ன பண்ணுவோன்னு தெரியாது, ஆனா பாபிய கூட்டிட்டு வரோம். வெற்றி நம்மதே. போயிட்டா, எழுந்துருங்க. இவனுங்க மறுபடியும் ஊருக்குள்ள எதுக்காக வந்திருக்கானுங்க? சக்திவேல் ஐயா பொண்ண தூக்க வந்தீங்களாடா? இல்ல கோவிந்தன் தங்கச்சிய தூக்க வந்தீங்களா? அப்பா தோற பொண்ணுக்கு ரமேஷ் இருக்கான், சுப்பாராவ் பொண்ணுக்கு பெரிய பேஜே இருக்கு. 3:4:99. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பிகருங்களும் கமிட் ஆகாம இல்லையே. அப்புறம் யாருக்காகடா வந்தீங்க? தண்ணி அடிக்க, தண்ணி அடிக்க. நம்ப முடியலையே. அப்ப ஏன் கூட வாங்க? எதுக்கு தண்ணி அடிக்க? என்ன சார் இந்த போட்டோல? யார் அவங்களா? என் தாத்தா தூத்துக்குடி தாத்தா ராவ், என் அப்பா தூத்துக்குடி பாப்பா ராவ். சுத்தியும் வெள்ளக்கார பொண்ணுங்களாவே இருக்காங்களே சார். ஏன் தாத்தா ஃப்ரீடம் ஃபைட்டர்டா. ஃப்ரீடம் ஃபைட்டரா?
வெள்ளக்கார பொண்ணுங்களையா புடிச்சு வச்ச முதல் தலைமுறை என் தாத்தா தான், தெரியுமா? அப்போ உங்க அப்பா என்ன பண்ணாரு சார்? விதை தானம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்போ நீங்க என்ன சார் பண்றீங்க? அவர் பண்ணதை நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார், உங்க வீட்டுல லேடிஸ் யாருமே இல்ல, எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்களா என்ன? ஃபேமிலின்னு யாரும் கிடையாது. I am single, but I am always mingle. ஓ, அப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்கலையா? இல்லடா, பண்ணிக்கல. ஊர்ல யாரும் பொண்ணு கொடுக்கலையே. இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்க ரெடினா 100 பேர் பொண்ணு கொடுக்க தயாரா இருப்பாங்க, தெரியுமா? பட் I hate girls. பொண்ணுங்களால ஏன் சார் நீங்க அவ்வளவு வெறுக்கறீங்க? கன்ஃபியூஷன்டா, கன்ஃபியூஷன். அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது அவங்களுக்கே தெரியாதுடா. 4 போன் பண்ணா உனக்கு எதுவும் வேலை இல்லையான்னு கேப்பாளுங்க. செய்யலன்னா என் மேல இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு போச்சான்னு கேப்பாளுங்க. ஏதோ மூடு வந்து கிட்ட போய் ட்ரை பண்ணலான்னு பார்த்தா உனக்கு எப்பவும் அதே நினைப்பான்னு திட்டுவாளுங்க. செய்யலன்னா உனக்கு ரொமான்ஸ் பண்ணவே தெரியலன்னு சொல்லுவாளுங்க. ஃபைனலா இதுல இருந்து எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, பொண்ணு, காதல், கல்யாணம் இதெல்லாம் என் வாழ்க்கையில காட்டன் பிசினஸ் டா. ஐ மீன் பட்டு வியாபாரம். அர்த்தம் புரியலையா? அத நான் டீடைலா சொல்றேன், அங்க பாரு. தேவதாசுக்கு பார்வதியால் பேடு, மஜ்னு லைஃப் லைலாவால சேடு, கேர்ள் ஃப்ரெண்டும் இது போல மாமு, பாகுபலி போல் இருப்பது யாரு, இருப்பது யாரு? நைட்டு வந்தும் தூக்க மாறி போச்சு, கனவு எல்லாம் கனவாதான் போச்சு, மனசு நிறைய டிராபிக் ஆகியாச்சு, பார்வமங்கி டொக்கலாகி போச்சு. காதல் வேணா, லைஃபும் வேணா, தென்றலிப்போ புயலாக மாறி போச்சு. தேவதாசுக்கு பார்வதியால் பேடு, மஜ்னு லைஃபுக்கு லைலாவால சேடு, கேர்ள் ஃப்ரெண்டும் இது போல மாமு, பாகுபலி போல் இருப்பது யாரு? சார் சும்மா இருங்க சார். பொண்ணுங்களால பிரச்சனைனா வாழ்க்கை முழுக்க சன்னியாசியா இருக்க முடியுமா? பெட்ரோல் ரேட் ஏறிச்சுன்னு வண்டி ஓட்டாம இருப்போமா? கரண்ட் பில் அதிகமாயிடுச்சுன்னு ஃபேன் போடாம இருப்போமா? தம்பி, என்ன நீ தப்பா புரிஞ்சுகிட்ட. ஃபேனு நம்ம வீட்டில் ஓடணும், பில்ல பக்கத்து வீட்டுக்காரன் கட்டணும், வண்டியை நாம ஓட்டணும், பெட்ரோல எதிர் வீட்டுக்காரன் போடணும். எப்படி? இப்படி ஏ அவளைத்தான் பார்க்க போக, எதிர்பிட்டு அன்டிக்கு டெய்லியும் லஞ்சுக்கு ஃபுல் மீலும் கொடுத்தேனே, காதலிச்ச பாவத்துக்கு கூகுள் பே பண்ணேனே, டெய்லர் கடைக்கு போய் அளவு ஜாக்கெட் கொடுத்தேனே, ஆண்டியும் போனா அவளும் போனா, ஆக மொத்தம் இப்படித்தான் பொண்ணுங்களும். காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்க கிரைமசின்னு எவிடன்ஸ் இல்ல, என்னடா வாழ்க்கை? லவ்னா போததான் மூரத்தான் குடிச்சி பார்த்தேன், பார்த்ததான் தெரியல ஆணுக்கெல்லாம் வந்த சாபம், பொண்ணு போனா வாழ்க்கை ரொம்ப ஜோரு. தேவதாசுக்கு பார்வதியால் பேடு, மஜ்னு லைஃப் லைலாவால சேடு, கேர்ள் ஃப்ரெண்டு இது போல மாமு, பாகுபலி போல் இருப்பது யாரு? பொண்ணுங்கள்லாம் வேஸ்ட், ஆண்டி எல்லாம் பெஸ்ட், 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 பொண்ணுங்கள்லாம் வேஸ்ட். என்னது எஸ்ஐ வீட்டுக்கா? என்ன வேணும் சார்? சேவ் பண்ணது நான் தான். அந்த தேவிகா கிட்ட என்ன பத்தி ஒரு 4 வார்த்தை நல்ல விதமா பெருமையா சொல்லணும். என்ன தேவிகா கிட்ட ஒரு இன்ட்ரா கொடுக்கணும். பண்ணா மகேஷ் ரொம்ப நல்லவரு, வல்லவரு, எல்லாம் புகழும் அவருக்கு தான். நீங்க வேணா நம்புங்களேன், நம்மளை காப்பாத்தின கடவுளே அவரு தாங்க. இருட்டுல சரியா தெரியலனாலும் நம்ம வாழ்க்கைக்கு ஒளியேத்தின தெய்வங்க அவரு. உண்மைதான் சார். இதுக்கு நான் என்ன கைமாறு சார் செய்ய போறேன்? டேய் வேணாண்டா, ஆம்பளைங்க என்ன கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன்டா. மகேஷ், நீங்க மட்டும் இல்லன்னா என் வாழ்க்கை வெளிச்சத்துல இல்லாம இருட்டியே போயிருக்கும். ஒரு நாளைக்காச்சும்
ஒரு மணி நேரத்துக்காவது என் கூட இருக்கீங்களா? நீ ஒத்துக்கிட்டா எல்லா நேரமும் உன் கூடவே இருப்பேன். நீ இருக்க வேண்டிய இடம் அங்க இல்ல, நீ இருக்க வேண்டிய இடம் இங்க. அது சரி, எஸ்ஐ வீட்டுக்கு எப்படி போவீங்க? போயிட்டு என்ன சொல்லுவீங்க? எஸ்ஐ வீட்டுக்கு போய் அந்த ஆளுகிட்ட நேரடியா பேச உங்களை மாதிரி நான் சின்ன பையன் நினைச்சீங்களாடா? நான் யாருன்னு தெரியுமா? என் வம்ச வரலாறு என்னன்னு தெரியுமா? தூத்துக்குடி மகேஷ், சன் ஆஃப் தூத்துக்குடி பாப்பா ராவ், கிராண்ட் சன் ஆஃப் தூத்துக்குடி தாத்தா ராவ், ஃப்ரீடம் ஃபைட்டர். என்ன சார் இது? வாங்க. என்ன இடம்டா இது? எங்கடா வந்திருக்கோம்? சுரங்கண்டா, சுரங்கம். சொல்லிருக்கேன்ல, பழைய எஸ்ஐ வைஃபுக்கும் எனக்கும் கனெக்ஷன் வைஃபை மாதிரி இருந்துச்சுன்னு. ஏன் சார் இவ்வளவு இருட்டா இருக்கு? ஒரே நிமிஷம். ஏண்டா ஷாக் ஆயிட்டீங்களா, ஷேக் ஆயிட்டீங்களா? ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்கும் புதையில கண்டுபிடிக்கிறதுக்கும் தான் சுரங்கம் தோண்டுவாங்களே தவிர, இப்படி அஃபேர்ஸ்க்கு சுரங்கம் தோண்டது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அதான்டா கிக்கு. யாரா இவன்? சொர்க்கத்துக்கு சுரங்கத்தை தோன்றன வந்தாண்டா உண்மையான ஆம்பள. ஏய் டார்லிங், எது சார் இதை வரைஞ்சி வச்சிருக்கீங்க? எனக்கு இருக்கிற ஃபீலிங்ல மூட்ஸ் கேரி பண்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ, மூட் கிரியேட் பண்ற அந்த பொண்ணு அவ்வளவு இம்பார்ட்டன்ட். பாத்துட்டியா? போலாம் போலாம் போலாம். அது குதிரை குதிரை குதிரை, அது அரபி குதிரை குதிரை. என்ன பண்ண போறோம்? இன்னும் எவ்வளவு தூரம் சார்? லொகேஷன் வந்துருச்சு. வந்துருச்சா? ஒரு நிமிஷம். ஹாய் சகுந்தலா. என்னடா இந்த நேரத்துல வந்திருக்கா? என் புருஷன் வீட்டுல தான் இருக்காரு. நான் ஏன் அந்த அளவுக்கு பயப்படணும்? டேய் போடா. ஏய் சகுந்தலா, சக்கோ அதான் வந்துட்டல, ஏதாவது கொடுத்து அனுப்பலாம்ல. என்னடா கொடுக்கணும்? போடா. ஏய் சக்கு சக்கு சக்கு, பாரு இவ புருஷன் வீட்லயே இருக்கான். என்னாச்சு சார்? சாரிடா, ராங் அட்ரஸ். என்ன ராங் அட்ரஸ்னு சொல்ற? பழைய எஸ்ஐ வைஃப்க்காக சுரங்கம் தோண்டன்னு சொன்ன. இங்க பாரு தம்பி, கவர்மெண்ட் போடுற ரோட்டை ஒரு எஸ்ஐ வீட்டுக்கு மட்டும் போட மாட்டாங்க, எல்லார் வீட்டுக்கும் போடுவாங்க. அவங்கவுங்க அவசியத்துக்கு அவங்கவுங்க யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான் விஷயம். டேய் இவ்வளவு எதுக்குடா இந்த பூமியில பாரமா இருக்கான்? என் தலைவர் மேல சத்தியமா அவனை கொன்றுவேண்டா. டேய் ஓவர் ஆக்ஷன் பண்ணாதடா, அவன் ஈகோவை மட்டும் டச் பண்ணனா உன் வீட்டுக்கு சுரங்கம் தோண்டுவான். I want to follow, 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 follow. I want to follow, 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 follow. லெஃப்டா ரைட்டா? எங்க சார் இப்போ எப்படி சார் போணும்? நீ டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆகாத. எங்கன்னு எனக்கே கன்ஃபியூஷனா இருக்கு. அதுதான் ரூட் மேப் செக் பண்ணிட்டு இருக்கேன். ரூட் மேப், ரூட் மேப் தான். ரைட்ல சவிதா சாவித்ரி சுலோச்சனா, லெஃப்ட்ல போனா குமாரி கல்யாணி காவேரி, பின்னாடி போனா செவத்தை தவிர வேற எதுவும் இல்ல. அப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா போகணும். யார் சார் இவங்கலாம்? எல்லாம் என்னுடைய செட்டப் தான். டேய் என்னடா பொழப்பு, இந்த மாதிரி வேலை செய்யறது ஒரு கேவலமா இல்ல? வெக்க கிடையே வாய் போடுறா. அப்பா டேய் கண்ணா, ஏன் தாத்தா ஃப்ரீடம் ஃபைட்டர்னு சொன்னா நீ ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்ட. 1937ல பிரிட்டிஷ்காரங்களும் நம்ம ஆளுங்களும் மேல சண்டை போட்டுக்கிட்டு பிஸியா இருக்கும் போது கீழே என் தாத்தா பிரிட்டிஷ்காரன் வீட்டுக்கு சுரங்கம் தோண்டினாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன நடக்கும்? வெள்ளக்காரன் வீட்டுல கருப்பான குழந்தைங்க பிறக்க ஆரம்பிச்சது. அத பார்த்துதான் பிரிட்டிஷ்காரனுங்க 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவை பார்த்து பயந்து ஓடி போயிட்டானுங்கன்னு வச்சுக்கேன். தட் இஸ் மை தாத்தா, தூத்துக்குடி தாத்தா ராவ். அப்போ விதை தான? விதை விதைக்கிறது. விதைனா சீட்ஸ்மா? சீடு. We are almost arrived. நீ அவனுக்கு ஃபோன் பண்ணு. டேய் பாபி, நான் சொல்றத கொஞ்சம் ஜாக்கிரதையா கேளு. ஈவினிங்ல இருந்து கேட்டுட்டு தான்டா இருக்கேன், என்னடா பண்றீங்க? இப்ப நாங்க ஆல்மோஸ்ட் நீ இருக்கிற வீட்டுக்கு கீழே தான் இருக்கோம். ஹலோ, ஏன் பேர் எதுக்கு சொல்லல? The great தூத்துக்குடி மகேஷ் சார் ஹெல்ப்போட நாங்க இங்க வந்தோம். அது இப்ப எதுக்குடா அதெல்லாம்? எங்க இருக்கு நீ இப்போ? பாத்ரூம்ல. பாத்ரூமுக்கு கனெக்ஷன் இல்ல, ஸ்டோர் ரூமுக்கு வர சொல்லு. டேய் எப்பா, இது என்ன நம்ம ரூமாடா? சொன்ன உடனே வெளில வரதுக்கு.
வெளியே டோர் லாக் ஆயிருக்கு, லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸ்டோர் ரூம் எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுரா. போனை இங்க வை, கோஆர்டினேட் நான் பண்றேன். நான் சொல்றத கவனமா கேளு. முதல்ல அந்த பெட்டியில இருந்து வெளியே வா. அங்க இருந்து ஒரு 2 அடி முன்னாடி எடுத்து வை. ஓகே சார். ரைட்ல திரும்பி ஒரு 3 அடி எடுத்து வை. ஓகே சார். உன்னோட ஹைட் என்ன? 5'7" சார். அப்ப ஒரு 2 அடி குதிச்சா உனக்கு ஒரு கயிறு கிடைக்கும். இருக்கு சார். அத புடிச்சு கீழே இழுத்தா உனக்கு ஒரு ஏணி வரும். அத புடிச்சு மேல ஏறி வா. சார் மேல வந்துட்டேன் சார். மேல ஏறினதுக்கு அப்புறம் ஏணிய மேல எடுத்து வைக்கிறதுக்கு மறந்துடாத. நிறைய பேர் இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பால தான் மாட்டிக்கிறாங்க. சரிங்க சார். அங்க இருந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி வா. அங்க ஒரு பூக்கூட இருக்கும். இருக்கா? இருக்கு சார். அத தூக்கி உன் தலையில. என்னது? என்ன சொல்றீங்க? ஜோக்டா. ஸ்மால் ஜோக் சார். இப்போ எப்படி போணும் சார்? ரைட் பக்கம் சார். உங்களுக்கு ரைட்டா எனக்கு ரைட்டா சார்? எனக்கு ரைட். ஓகே சார். அவ்வளோ ஸ்லோவா ஏண்டா வர? கொஞ்சம் ஃபாஸ்டா தான் வாயே. ரைட் சைடு ஏதாவது கம்பி தெரியுதா? ஒரு அடி முன்னாடி வந்து மேல எந்திரி. லைட்டா கண்ணை மூடிட்டு கீழே குதிச்சு. சார் பயமா இருக்கு சார். பயமா இருக்குன்னு தானே கண்ணை மூட சொன்ன? கண்ணை மூடிட்டு குதி. குதிச்சிடுறா, குதிச்சிடு, குதிடா. ஏண்டா குதிச்சிட்டியா? குதிச்சிட்டானா? அப்பா சேஃப்டி லேண்டிங். என்ன தெரியுது? ஸ்டோர் ரூம் அட்ரஸ் சொல்றதுக்கு பதிலா டென்ஷன்ல பெட்ரூம் அட்ரஸ் சொல்லிட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஜஸ்ட் ஃபாலோ மீ. சிது, இவன் சட்டை எப்ப நான் மாத்தனா? ரொம்ப முக்கியம். வாடா. ஓ ஷிட், டோர் லாக்டு. ஐ ஹாவ் ஒன் மோர் ஐடியா. குளோரோஃபார்ம். குளோரோஃபார்ம் இருக்கு? இது அவ்வளோ சாதாரணமா நினைச்சிடாத. நான் இவ்வளோ சுகமா இருக்கிறதுக்கு இது எவ்வளோ யூஸ் ஆச்சுன்னு தெரியுமா? இதை பத்தி என்னடா தெரியும் உங்களுக்கு? அது சரி, இப்ப பிளான் என்ன? ஃபாலோ மீ. ஐயோ என்ன செட்டப். நீ இரு, நீ ஏறாத. நீ ஏறினா உடஞ்சிரும். கம் ஆன். இப்ப கவனி, இந்த கச்சிஃபை எஸ்ஐ மூஞ்சில போட்டு அவனை எப்படி தூங்க வைக்கிறன்னு மட்டும் பாரு. ஒரு வழிதான், ஊர்ல இருக்கிறவங்க நம்புற மாதிரி திருடுங்க. உடனே இப்ப இங்க வர நம்மதான்டா. ஒரு பெரிய மனுஷன்
நீங்கெல்லாம் என் காலில் விழுந்து பிளஸிங்ஸ் வாங்கணும், அது எல்லாத்தையுமே காத்து விட்டுட்டீங்களா? வாட் இஸ் வாட்னு டிஸ்கஸ் பண்ணனும்ல, ஹாடா பாவீங்களா? சாரி சார், வாட் இஸ் வாட்னு டிஸ்கஸ் பண்ண வேண்டியது எங்க கடமை தான். அப்புறம் எல்லாத்தையும் நானே சொல்லணுமா? ஆல பாருங்கடா, வாங்கடா வாங்க. மூன்று முகம், அன்புக்கு நான் அடிமை, பாண்டியன், கொடி பறக்குது. யூனிஃபார்ம்ல தலைவர் எப்போது காமெடி செஞ்சிருக்காரா? இல்ல சார். அப்புறம் நீ செய்ற ரெண்டு மர்டர் பண்ணிருக்கா அந்த பொண்ணு, போலீஸ்காரங்களையும் அடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிருக்கா. அந்த மர்டர்ல இன்னும் சில பேர் சம்பந்தப்பட்டிருப்பாங்க நான் சந்தேகப்படுறேன். சாரி சார், அவங்க தான் மர்டர் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது. சரி விடு, ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியா? பண்ணல சார். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியா? அதுவும் பண்ணல சார். அட்லீஸ்ட் என்கொயரி ஆச்சும் பண்ணியா? இல்லவே இல்ல சார். இங்க பாரு, நானும் தலைவருடைய ஃபேன் தான் சார். ஐ லவ் யூ சார். அவருடைய கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் காப்பாத்தணுமே தவிர அவருடைய ஃபேன் மட்டும் சொல்லி பெருமை பீத்திக்க கூடாது. சாரி சார். இப்பவே அவங்க மேல மர்டர் கேஸ் போட்டு எங்க இருந்தாலும் சரி, இன்னும் ரெண்டு மணி நேரத்துல அவங்க கைய கால உடைச்சு அவங்கள உங்க முன்னாடி நிறுத்துறேன் சார். என்னடா லாஸ்ட் மினிட்ல எல்லாத்தையும் கெடுத்துட்டேன். டேய், ஒருவேளை நம்ம எஸ்ஐ தலைவர் அடிச்சு பாபி எஸ்கேப் பண்ணாலும் காலையில விசாரிக்கிறப்ப நம்ம வசமா மாட்டிப்போம்டா. அடா, அது உண்மைதானடா? உனக்கு யாரா சொன்னாங்க? சுவாதிடா. சுவாதி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காப்பாத்தணும்ல அந்த பொண்ணுடா, நமக்கு தெரியாம நம்ம கார் டிக்கில வந்திருக்கா. உன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வரதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். நீ யாரு? அது உங்களுக்கு தேவை இல்ல. அப்போ ஹெல்ப் எங்களுக்கு தேவை இல்ல. நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னது உங்களுக்காக இல்ல, அந்த பொண்ணுக்காக. நம்ம சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆம்பளை எவ்வளவு தப்பு பண்ணாலும் அது தப்பு இல்ல. அதுவே ஒரு பொண்ணு தப்பு பண்ணா அம்மா அக்கா தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டாங்க, நடு ரோட்ல நிக்க வைப்பாங்க. உண்மையாலுமே இப்ப ப்ராப்ளம்ல இருக்கிறது நீங்களோ உங்க ஃப்ரெண்டோ கிடையாது, அந்த பொண்ணு. இங்க நம்ம நாலு பேர் சேர்ந்தே ஒன்னும் பண்ண முடியல. ஒரு பொண்ணு வந்து நான் இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன்னு சொன்னா நம்புறீங்களாடா? இங்க பாருமா, போய் வீட்டுல உட்காந்து சீரியல் பாருமா, போமா. நான் தான் ரிவர்ஸ்ல இருக்கனா? இந்த வில்லேஜ்ல 16 வயசு பொண்ணுங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இவங்களை மட்டும் ஒலிம்பிக்ல விட்டா கோல்டு மெடலே வாங்கிட்டு வந்துருவாங்க. அவளால முடியாதுரா. எப்படிரா முடியும்? பைத்தியக்கார பசங்களா. வேற
ரெண்டு பேரும் பாபி, இப்ப நான் என்ன பண்ணட்டோம்னா என்ன பண்ணட்டும் என்ன பண்ணட்டும்? மேலப்படு. ஏய் எந்திரி வா. டேய், என்னடா இவங்க இன்னும் வரல? டைம் ஆகுது ரமச்சான், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊர்ல இருக்கணும், தூங்கியே எழுந்திருவாங்க. என்னானாலும் ஆகட்டும், கச்சிப கட்டுங்கடா. அப்ப நான் என்னடா பண்றது? நீ போய் சுரங்கத்து தோண்டு. சொல்லுங்க சார். இங்க பாரு, நான் சொல்றத கவனமா கேள. நீ திருடன்கன்னு அரெஸ்ட் பண்ணவங்க கொலைக்காரங்க, அவங்க மூணு பேர் மட்டும் கிடையாது, அவங்க கூட ஒரு பொண்ணும் இருக்கா. சார் நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க இப்போ உன் ஊர்ல தான் இருக்காங்க. ஒன்னு அட்டாக் பண்ண போறாங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. என்ன எதுக்கு சார் அட்டாக் பண்ண போறாங்க? இல்லாத சீனுவை கிரியேட் பண்ணி உன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஏதோ ஹாஸ்பிட்டல் சொல்லி உன்ன மட்டும் தனியா எதுக்காக காஞ்சிபுரம் கூட்டிட்டு போக பிளான் பண்ணாங்க? அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தா நாங்கெல்லாம் ஸ்டூடெண்ட், நாங்கெல்லாம் தண்ணி அடிக்க தான் வந்தோம்னு புத்திசாலித்தனமா எதுக்கு ஸ்டேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆனாங்க? உன் ஊருக்கு எதுக்கு வந்தாங்க? இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா அவங்க ஒன்ன டார்கெட் பண்ணிருக்காங்களோங்கிறது என்னோட டவுட். நான் நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகிரு. அவனுங்க ஒருத்தனை விட மாட்டேன் சார். மாஸ்க கலட்டுங்க. Kneel down. Kneel down. சொல்லுங்கடா, எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்கடா. சார் வலிக்கு சார். சொல்றா சார், சொல்லு. சீனுக்கு ஆக்சிடென்ட், எதுக்கு போய் சொல்றீங்க? வலிக்குது சார. சார் சொல்லுங்க, எதுக்கு வந்தீங்க சார்? ஏன்டா போய் சொன்னீங்க? நேரத்து அவங்க சாக வேண்டியது உன் கையில இல்ல, என் கையில. நம்பிக்கை துரோகி, தலப்பா கட்டு பிரியாணி கொடுத்து சரக்கும் குடிக்க கொடுத்த எனக்கே துரோகம் பண்றீங்களாடா? போலீஸ அடிச்சு பெத்த புள்ளையையும் கட்டின புருஷனையும் கொன்ன சுவாதிய
எதுக்குடா எஸ்கேப் பண்ணி விட்டீங்க சார்? எனக்கு வந்து தெரியல. சொல்லுங்கடா, சொல்லுங்க. சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்றா, சொல்லு, சொல்றா, சொல்லு. சார், நான் சொல்றேன் சார், சொல்லு. அந்த பொண்ணு துரத்துனது போலீஸ்னு தெரியாம அவங்கள காப்பாத்த நாங்க தான் சார் அடிச்சோம். அப்படிதான் தெரிஞ்சது நாங்க அடிச்சது மஸ்டில இந்த போலீஸ்ன்னு. செஞ்ச தப்ப எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம அந்த பொண்ணை பிடிச்சு கொடுத்தா நீங்க எங்களை நம்புவீங்கன்னு அவளை பிடிக்க போனோம் சார். அவ எங்ககிட்ட இருந்து தப்பிச்சு எஸ்ஐ வீட்டுக்குள்ள போயிட்டா. நாங்க அந்த பொண்ணு நினைச்சு எஸ்ஐ சார் அட்டாக் பண்ண போயிட்டோம். ஆமாங்க சார். டே, நீங்க சொன்னது மட்டும் உண்மையா இருந்தா அந்த பொண்ணு இந்த வீட்டுல தானே இருக்கணும். ஏ ஏட்டு சார், உள்ள போய் எல்லா ரூமையும் செக் பண்ணி பாரு. போலாம். லட்சுமி, இந்த ரூம்ல பாரு. சரிங்க சார். லோகேஷ், நீ அந்த ரூம்ல பாரு. சார், அந்த பொண்ணு இந்த ரூம்ல தான் இருக்கா? லட்சுமி, ஒரு தடவை தட்டி எழுப்பு. ஏ பொண்ணு, கண்ணத்தர. சொல்லுமா, எதுக்குப்பா எனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வச்ச? ஏன்பா என் கழுத்த அறுத்த? மார்க்கெட்டுக்கு போகணும்னா அவன் பெர்மிஷன் வேணும், படிக்கணும்னா அவன் பெர்மிஷன் வேணும், அட்லீஸ்ட் உன்கிட்ட பேசணும்னா கூட அவனோட பெர்மிஷன் வேணும். என்ன வாழ்க்கைப்பா இது? அவனுக்கு பொண்டாட்டி எல்லாம் இல்ல, வேலைக்காரி. அவனுக்கு என் மேல இருக்கிறது அன்பு இல்ல, அதிகாரம். அவருக்கு என் உடம்ப தவிர என் விருப்பம் எல்லாம் அவசியம் இல்ல, அது அவனுக்கு தேவையும் இல்ல. அவன் வந்து மேல மிருக மாதிரி விழுவான். ஒரு ஆம்பளை குடும்பம் நடத்தணும்னா அவன் கூட பொம்பளை இருந்தா போதுமா என்னமோ. ஆனா ஒரு பொண்ணு குடும்பம் நடத்தணும்னா அன்பு இருக்கணும்பா. டோர் திறக்க ஒரு நிமிஷம் லேட் ஆனா கூட இவ்வளவு நேரம் என்ன பண்ணேன்னு கேப்பான். அவன் குழந்தைய அவன் ரத்தம் இல்லைன்றான். ஊர்ல எல்லாருக்கூடயும் சேர்த்து வச்சு பேசுறான். ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து ஆறு மாசம் குழந்தைய அடிச்சுட்டாம்பா. செத்து போச்சுப்பா, என் குழந்தை செத்து போச்சு. அதுக்குதான் அவனை அருவாமனையால வெட்டின. நீ காட்டின அன்புல கொஞ்சமாவது என் மேல காட்டியிருந்தான்னா இவ்வளவு தூரம் வந்திருக்காதுப்பா. அந்த கடவுள் ஆணையும் பொண்ணையும் ஒன்னாதான் படிச்சா. ஆணுக்கு என்ன ஆசை இருக்கோ அதே ஆசை ஒரு பொண்ணுக்கு இருக்குங்கிறது இங்க யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆணுக்கு பொண்ணு சமங்கிறதுக்காக சிவன் தன் உடம்புல பாதிய கொடுத்தாரு, விஷ்ணு இதயத்துல இடம் கொடுத்தாரு, பிரம்மன் நாவிலேயே இடம் கொடுத்தாரு. ஒரு தாய் வயிற்றுல பிறந்தங்கிறதே மறந்துட்டு இருக்காருங்க. போயிட்டு போட்டோம். நீ அழாதம்மா, அழாத, அழாதம்மா. தற்காப்புக்காகத்தான் அந்த கொடூர மிருகத்தை கொன்னதான் நான் கேஸ் ஃபைல் பண்றேன். உன் பொண்ணுக்கு ஒன்னும் ஆகாது. கான்ஸ்டபிள்ஸ், ஐயா. எவ்வளவு நேரம் டோர் ஓபன் பண்றதுக்கு? ஸ்டவ் மேல பால் வச்சிருந்தேன்,
வந்து படு. நாளைக்கு பேசலாம், தூங்க. இப்போ எதுக்கு கோவிலுக்கு? தேவிகா, காஃபி குடிக்கலாமா? தேங்க்ஸ். நீங்க திட்டுவீங்கன்னு நான் சொல்லல. நான் எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பரவாயில்ல, ஜாபுக்கும் போகணும்னு நினைக்கிறேன். உன் இஷ்டம். உங்களுக்கு தெரியாம நான் எங்க அப்பா அம்மா கிட்ட கூட பேசிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நாள் உன்னை ஸ்ட்ரிக்டா வச்சுக்கிட்டது ஏன் தப்பு? சாரி. நான் ஏதாவது சொன்னா என் மேல நம்பிக்கை இல்லாம கிராஸ் செக் பண்ணுவீங்க, ஞாபகம் இருக்கா? அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. நிறைய தப்பு பண்ணிட்டேன். எல்லா தப்பையும் நீங்க செஞ்சுட்டு என்ன உண்மையா இருன்னு சொன்னா நியாயமா? என் தப்ப சரி பண்ணிக்கிறேன். புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாமா? டேய் மச்சான், நீ எப்படிடா வெளில வந்த? தெரியலடா, மேல இருந்து கீழே குதிச்சேன். கண்ணை திறந்து பார்த்தா ஏதோ குகை மாதிரி இருந்துச்சு. போறேன் போய்கிட்டே இருந்தேன். அங்க ஒரு படிக்கட்டு இருந்துச்சு. அடியா, ஏறி வந்து கதவை திறந்தா என் புருஷன் வீட்ல இல்ல. டேய் சிரிக்காதீங்கடா மௌன. நீ போயிருந்தா உன்ன நாங்களே வந்து கொன்னுருப்போம். டேய் நிறுத்துடா. ஸ்டூபிட் நான்சென்ஸ். ஒரு சில தடவை நம்ம பண்ற தப்பு கூட நம்ம வாழ்க்கையை சரி பண்ணிடும். இப்போ அதான் நடந்துச்சு. என் வீட்டுக்காரர் மாறிடு வருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. புது லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. இது எல்லாம் உன்னாலதான். தேங்க்யூ ஸோ மச். இனிமேல் எப்பவும் என்கிட்ட பேச ட்ரை பண்ணாத. ஆல் தி பெஸ்ட். பரவாயில்ல, நான் நினைச்ச அளவுக்கு நீ மோசமானவன் இல்லை. ஹலோ, ரொம்ப அவ்வளோலாம் ஃபீல் பண்ணாத. ஃப்ரெண்டா ஓகே, லவ்வரா கஷ்டம். எனக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அப்படி என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? யுஎஸ்ல செட்டில் ஆயிருக்கணும், ஹேண்ட்ஸமா இருக்கணும். இன்னும் ஹலோ ஹலோ, போது நிறுத்து. நீ ஷாப்பிங் போகணுன்னாலும் சூப்பர் மார்க்கெட் போகணுன்னாலும் நீ உன் பேரண்ட்ஸ் கிட்ட பேசணுன்னாலும் என்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு சொல்றவனே இல்லை நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது. நீ இப்போ எப்படி உங்க அப்பா கிட்ட ஹாப்பியா இருக்கியோ, நாளைக்கு கல்யாணம் பண்ணாலும் அதே மாதிரி ஹாப்பியா பாத்துக்கிறவன சூஸ் பண்ணிக்கோ. சிது சிது சார், நான் சொன்ன பசங்க இவனுங்க தான் சார். நீங்க அவங்களுக்கு பாடத்தை கத்து கொடுத்துருப்பீங்க, நான் அவங்களுக்கு வாழ்க்கையை கத்து கொடுக்கறேன்.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங். லெட்ஸ் ஸ்டார்ட் வைவா வித் ஹர்ஷா. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், சிம்புக்கு கல்யாணம் எப்போ? அது எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அவங்க அப்பா கிட்ட போய் கேளுங்க. ஓகே, கமலஹாசனுடைய மருதநாயகம் எப்போ ரிலீஸ் ஆகுது சார்? அது அவருக்கே தெரியாது சார். ஓ ஏ, குட் ஒன். ஓகே, நவ் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன், ஒரிசால பூமியுடைய ரேட் என்ன? ஹலோ சார், நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு அது புரியுதா? ரொம்ப ஓவரா பேசாத, நீ ஒண்ணு எனக்கு சொல்லி தர வேண்டியதுல. இது வந்து சார், நாங்க படிச்சது என்ன, நீங்க கேக்குறது என்ன? பிரின்சிபாலோட பொண்ணைய கரெக்ட் பண்ண நினைச்சா க்வெஸ்சன்ஸ்லாம் அப்படி தாண்டா இருக்கும். சரி விடுங்க, சப்ஜெக்ட் ரிலேட்டடாவே க்வெஸ்சன்ஸ் கேக்குறேன், அதை சொல்றீங்களான்னு பாப்போம். லாஸ்டா என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க? ஃபியூல் இன்ஜெக்டர் பத்தி ஒரு சின்ன ப்ராஜெக்ட் நாங்க ஒன்னு பண்ணோம் சார். எங்க வாங்குனீங்க? சைதாப்பேட்ல சார். அவன் எவ்வளவு கேட்டான்? 5000 ரூபாய் சார். அப்பலாம் வெறும் 2000 தானே? விலைவாசில ரொம்ப அதிகமாயிடுச்சு சார். நாடு உங்களை மாதிரியான இன்ஜினியர்ஸ்க்காக எவ்வளோ காத்துக்கிட்டு இருக்குடா. ஆப்வியஸ்லி சார். அப்போ நாங்கள் ப்ராஜெக்ட் பாஸ் ஆகிட்டல சார். அதெல்லாம் எப்படா பாஸ் ஆவீங்க? காலேஜுக்கு வர மாட்டீங்க, படிக்க மாட்டீங்க, பிளாக்ல டிக்கெட் வாங்குற மாதிரி ப்ராஜெக்ட்டையும் வாங்குவீங்க. இது எடுத்து மண்டையில அடிக்கணும்டா உங்களெல்லாம். அவன் ஏதோ ஃப்ளோல சொல்றான் சார். ப்ராஜெக்ட் நாங்கள் தான் சார் பண்ணோம், எந்த க்வெஸ்சன் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க சார். ஆமாம் சார். ஆமாம் சார். உங்களெல்லாம் பாஸ் பண்ணி வெளியில அமிச்சா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி மொத்தமே நக்கி தாண்டா போனோம். உங்களெல்லாம் என்ன தெரியுமாடா பண்ணணும்? அதோ உங்களை எப்பவே ரிஜெக்ட் பண்றேன். தலைவரே சார். தலைவர் வாழ்க. தலைவர். என்னடா, நீ தலைவர் ஃபேனா? ஆமா சார். அப்ப நீங்களும் தலைவர் ஃபேன் தானே? நான் ஆண்டவருடைய ஃபேனு. அப்ப எங்க ப்ராஜெக்ட் அவ்வளவுதானா சார்? ஏன்டா அப்படி சொல்ற? தலைவர் ஃபேனு, நான் ஆண்டவரோட ஃபேனு. பேசிக்கா நம்மளா சினிமா ஃபேன்ஸ்டா. சூப்பர் சார். அப்ப நாங்க பாசா சார். சினிமா வாழ்க. சினிமா வாழ்க.